ஐயா. யாரு ரோஜா பூ எடுத்து செம்பரிச்சு போய் வச்சது? ஐயா, கடவுள் மேல ஆணையா சொல்றேன், உண்மையை தவிர வேற எதுவும் சொல்லல. இந்த ரோசா பூவை நான் எடுக்கவும் இல்ல, இந்த சாதா பூவை நான் வைக்கவும் இல்ல. ஒருவேளை கண்ணையா பண்ணிருப்பான். கண்ணையா கண்ணையா கண்ணையா. என்ன யாருக்கு பூ மாத்துறது? நான் தாங்க. நல்லா இருக்குதுங்களா? கண்ட்ராவியா இருக்கு. யாரா மாத்து சொல்றது? ஐயா, நாங்களா செஞ்ச நினைச்சீங்களா? இந்த வீட்ல நாங்களா எதுவுமே செய்ய முடியாதுங்க. அம்மா சொன்னாங்க செஞ்ச. அம்மா அம்மா அம்மா. ஏய், என்ன என்ன என்ன, கோர்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் வீட்ல கொண்டு வந்து வைக்காதீங்கன்னு தலையில அடிச்சுக்கிட்டேன், கேட்டீங்களா? இப்ப என் உயிரை வாங்குறான். என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, இதுல இருந்து ரோஜா பூ மாத்திட்டு இந்த பூவை நீ வைக்க சொன்னியா? நான் ஏன் சொல்லணும்? அவனுங்களா மாத்திக்கிட்டு பழிய என் மேல போடுறானுங்க. அய்யோ ஏமா, நீங்க தானே சொன்னீங்க ரோஜாவை மாத்திட்டு செம்பருத்த வெயிட்டான்னு. அதுக்குள்ள மறந்துட்டீங்களே. பாத்தீங்களா, எனக்கு ஞாபகம் மறதின்னு சொல்லி காட்டுறான். இத்தனை நாளா இந்த வீட்டுல நீங்க மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தீங்க, கேட்டு கேட்டு அவங்களுக்கு துளிர் விட்டு போச்சு, சொல்ல ஆரம்பிச்சுட்டானுங்க. இனிமே இந்த வீட்டுல எனக்கு ஞாபகம் மறதின்னு யாராவது சொன்னீங்க, தொலைச்சு போடுவேன். என்னமா டாலி, சும்மா இருங்க. ஐயா, இப்ப இங்க நீதி தேவை. இதுவே கோத்தா இருந்துச்சுன்னா ஏழை பணக்காரன் புருஷம் புஞ்சாதி சொந்தம் பந்தங்கிற அனுதாபமே இருக்காது. பல்ல உடைச்சிருவன் படுவா. வீட்ல கோர்ட்ட நடத்த. ஏய், என்னடா நிக்கிற? போய் ரோஜா பூ குண்டா. ஆமா, இந்த செம்பருத்தி பூ என்ன பாவம் பண்ணுச்சு? ஏன் இத கண்டா உங்களுக்கு பிடிக்கல? ரோஸ் இஸ் எ ரொமான்டிக் ஃப்ளவர். இது சாமி போற பூடி, கிழவிகளுக்கு தான் பிடிக்கும். உனக்கு வயசாயி போச்சு, கிழவி அதனால தான் உங்களுக்கு பிடிக்குது. இவர் குமர, நம்ம ரெண்டு பொண்ணுங்களுக்கு இந்நேரம் கல்யாணம் ஆயிருந்தா ஆறு பேரம் பேத்தி எடுத்துறோம். பேரம் பேத்திகளை வச்சு வயசு எட போறது இல்ல. ஸ்பிரிட், அவுட்லுக், பிஹேவியர் இத வச்சு தான் இட போறாங்க. நான் என்னக்குமே ஹீரோ தம்மா இருக்காத பின்ன. உங்களுக்கு 50லயே ஆச வரும், 60லயே ஆச வரும், ஏன் 70ல கூட ஆச வரும். யுவர் அப்சல்யூட் கரெக்ட். ஏன் தெரியுமா? எனக்கு எல்லாமே இருக்கு, உனக்கு எதுவுமே இல்ல. ஐயா, ரோஜா பூ கொண்டாந்துட்டியா? அந்த சாமியார் பூ தூக்கி எறிஞ்சிட்டு ரோஜா பூ வை. வைக்காத, எனக்கு ரோஜா பிடிக்காது. எனக்கு ரோஜா பூ தான் பிடிக்கும். எனக்கு ரோஜா பிடிக்காது. எனக்கு ரோஜா பூ தான் பிடிக்கும். எனக்கு ரோஜா பிடிக்காது பிடிக்காது பிடிக்காது. யூ டாக், ஏதா பேசுற? யார் தெரியுமா? டாக்டர் சத்யமூர்த்தி, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், இந்தியா நம்பர் 1. நான் யார் தெரியுமா? அந்த ஹார்ட் சர்ஜனுடைய ஸ்வீட் ஹார்ட். ஊர்ஜனக ஹார்ட் எல்லாம் நீங்க ஆபரேட் பண்ணலாம், ஆனா உங்க ஹார்ட் ஆபரேட் பண்றது நான் தான். அப்படி நீ சொல்ல கூடாது டார்லி. சக்தி பெருசா சிவன் பெருசான்னு பார்த்தா சக்தி தான் பெருசு. என்ன பாக்குறீங்க? என்னடா அது புதுசா? அந்த பூவை ரெண்டையும் ஒண்ணா வச்சு போ. பாப்பா சி சி. ஐயோ, ஒரே மாதிரி பாட முடியாதுமா. ஜானகி, நாளைக்கு இவங்க ரெண்டு பேரையும் பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு வச்சுக்க. மாப்பிள்ள பையன் ஒரு பாட்டு பாடுங்கன்னு கேட்டான், இவங்க என்னத்த பாடுவாங்க? அப்ப ஒன்னு செய்யுங்க, ரெண்டு பேருக்கும் முகாரி ராக சொல்லி கொடுங்க. ஈஸி, முகாரியே சொல்லி கொடுத்துறேன். தாத்தா சும்மா இருங்க, நீங்க சொல்லி கொடுக்கறத நாங்க பாடினோம். இந்த ஜென்மத்துல எங்களுக்கு கல்யாணம் நடக்க. ஏய் சுமாரே, என்ன இது? பெரியவங்கங்கற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம. சின்ன வயசுல எங்க அப்பா ஒரு பாட்டுனா உங்க அப்பா அப்படியே மயங்கி விழுந்துருவாரு இல்லீங்க? இங்கே வைக்கவா ஒரு சமாச்சாரம். சின்ன வயசுல நான் கிழவன் வீட்டுல குடியிருந்தேன். கிழவன் அடிக்கடி வாடகை போட்டு அரிப்பார். அவர் பேசாம இருக்கணுங்கிறதுக்காக அவர் நல்லா பாடுற மாதிரி நான் ஆக்ட் பண்ணுவேன், அவ்வளவுதான். அவமானம் அவமானம். மாப்பிள்ள, என் பாட்டுக்கு நீங்க ஒருத்தர் தான் ரசிகர் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்களும் கை விட்டீங்க. நான் வரேன். மை காட், செம்பருத்தி பூ என்ன அழகா இருக்கு. டாடி, நான் அதை எடுத்துக்கிட்டுமா? மம்மி, இந்த செம்பருத்தி பூ நான் எடுத்துக்கிட்டுமா? பொண்ணுக்கு செல்லம் கொடுங்க, ஆனா கெடுத்துறாதீங்க. அவளுக்கு கண்டிப்பா ஊசி போடணும்.
எனக்கு எதுக்கு ஊசி? நான் நல்லா தான இருக்கேன். நல்லா இருக்கியா இல்லையான்னு எனக்கு தான் தெரியும். போடுங்க. ஆ இருங்க மாப்பிள்ள. இவர் மனுஷாளுக்கு ஊசி போடுறவர் இல்ல, மாட்டுக்கு ஊசி போடுறவர். என் பொண்ணுக்கு போட்டா கண்ணில இருந்து பொல பொலன்னு தண்ணியா வருது. அவர் கிடக்கா நீங்க போடுங்க. ஏன் சார், நீங்களே பெரிய டாக்டர் ஆச்சு, நீங்களே உங்க ஒய்ஃபுக்கு ஊசி போடலாம்ல, என்ன கூப்பிட்டு ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? கேவலப்படுறீங்கிறதுக்காக தான் நிறைய பணம் கொடுக்கறேன். நீங்க போங்க போங்க. ஆ ஊசி கண்ண தூசி, கண்ண தூசி, தூசி தூசி, பார் 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 பார், போடு 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 போடு, முடிஞ்சு முடிஞ்சு, ஊசி போட்டாச்சு. வலி ஊசியில இல்ல, உங்க அப்பா போடுற சத்தத்துல இருக்கு. வரட்டுமா? வந்து கவனிச்சுக்கிறேன். சாட்சிகள் பாக நமக, சத்திய ரூப நமக. இவர் ஆனர், நான் எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்து வாதாடினாலும் என்ன பிரயோஜனம்? எல்லா ஜட்ஜிகளுமே எனக்கு எதாவது தீர்ப்பு வழங்குறாங்க. என் கட்சிக்காரர் முன்னாடி நான் தலை குனிய வேண்டியதா இருக்குது. மறுபடியும் சொல்றேன், இந்த கேஸ்ல நான் ஜெயிக்கலாம். ஓ சன்னிதானத்துல தேங்காய் உடைக்கிற மாதிரி என் மண்டிய ஒழிச்சு செத்து போயிருவேன். நான் வர்றேன். ஐயோ என் கேஸ், என் பேப்பர். யுவர் ஆனர், இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அபசகுணம் பிடிச்ச மாதிரி கோர்ட் முன்னு தள்ளி விட்டீங்கல. ஐயோ பாவம். இந்தாங்க உங்களுக்கு தெரியுது, அந்த கடவுள் தெரியலையே. தேங்க்ஸ்ங்க யுவர் ஆனர், நான் வர்றேன். கொஞ்சம் இருங்க. என்னங்கது அபசகுணம் பிடிச்ச மாதிரி கோர்ட் போகும்போது? நீங்க கேஸ்ல ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கு. பிரார்த்தனையா? சொல்லுங்க, சொல்லி என் உயிரை காப்பாத்துங்க. இந்த கேஸ்ல மட்டும் நான் ஜெயிக்கலாம். கோர்ட் வாசல் ஒரு மரம் இருக்கு, அதுல கட்சிக்காரங்க என்னை கட்டி தொங்க போட்டுருவானுங்க. பண வேற வாங்கிட்டேன். விஷயம் பெருசா இருக்கிறதுனால பிரார்த்தனையும் பெருசா இருக்கும். பரவாயில்லையா? எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்லங்க, இது என் உயிர் பிரச்சனை. சீக்கிரமா சொல்லுங்க, மறந்துட போறீங்க. அந்த பிரார்த்தனைக்கு பேரு அடாவடி பிரார்த்தனை. அடாவடி பிரார்த்தனையா? பேர் நல்லதா இருக்குது. அது செஞ்சா ஜெயிக்கிறது கேரண்டியா? டபுள் கேரண்டி. பிரதரே சொல்லுங்க, அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த கோயில் குளத்துல 1008 முழுக்கு, 108 சிதற தேங்காய், 18 கொலை வாழைப்பழம், 9 கிலோ கற்பூரம், 90 கட்டு ஊதுவத்தி. இது என்னங்க சுண்டக்கா? அப்படியே செய்யறேன். ஆனா ஒண்ணு, இந்த அடாவடி பிரார்த்தனைய நீங்க தான் முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கணும். அமக்களை பத்தி யுவர் ஆனர், நான் வரேன். 1008 முழுக்கு, 108 தேங்காய், 18 கூட வாழைப்பழம், 9 கிலோ கற்பூரம், 90 கட்டு. என்ன சமையல் கேஸ் வெடிச்சு 5 பேர் இறந்துட்டாங்க. 5 பேரா? 5 பேர் இல்லையா? 6 பேர். 6 பேரா? ஏங்க தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? போய் You can't enter, madam. Why can't I enter? நான் யார் தெரியுமா? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். மிஸ் அருணா ஃப்ரம் சூரியோதயம். சூரியோதயம் நியூஸ் பேப்பரா? ஆமா, அந்த பத்திரிகையோட சீஃப் ரிப்போர்ட்டரே நான் தான். உங்க அடையாள கார்டு? வாட்? அடையாள கார்டா? எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? என்ன பார்த்து அடையாள கார்டு கேக்குறீங்களா? என்ன, உங்க கார்டு உங்ககிட்ட கேட்காம அடுத்தவங்க கிட்ட கேட்க முடியும்? ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். ஆமா புதுசுதான். இன்ஸ்பெக்டர், என் கார்டு எப்பவும் வீட்டுல வச்சுட்டு வர்றதான் பழக்கம். அதே மாதிரி இன்னைக்கு வச்சுட்டு வந்துட்டேன். வேணா நாளை காட்டுறேன். இத பாருங்க, இந்த செய்தி, இதோட போட்டோக்கள் ஃபர்ஸ்ட் எங்க பத்திரிக்கையில தான் வரணும். யூ நோ தட்? ஆஃபீஸ் இருந்தா போதாதுமா, அடையாள கார்டு வேணும். அப்படினா அலோ பண்ண மாட்டேங்கறீங்க? டெஃபினட்டா மாட்டேன். என்ன பகத்திட்டீங்க? நாளைக்கு என் பத்திரிக்கையில உங்களை துவச்சு எடுத்துருவேன். கெட் அவுட். காய்க்குலமே, உடன் பிறவா சகோதரர்களே, நாட்டுல நடக்கிற அநியாயத்துக்காக போராடுவோம். போலீஸ் பண்ற அக்கிரமத்தை ஒழிப்போம். போலீஸ் ஒழிக. என்ன அது? நான் பாட்டுக்கு லோ லோன் கத்துறேன். சொல்லுங்கய்யா, ஒழிகன்னு சொல்லுங்கய்யா. போலீஸ் ஒழிக, போலீஸ் ஒழிக, போலீஸ் ஒழிக, போலீஸ் ஒழிக. சூரியோதயம் பத்திரிகை ஒழிக. ஐயோ, எது சொன்னாலும் ஒழிகன்னு சொல்றீங்க. ஏன் பத்திரிகையா? வாழ்கன்னு சொல்லுங்க. சூரியோதயம் பத்திரிகை வாழ்க, சூரியோதயம் பத்திரிகை வாழ்க, சூரியோதயம் பத்திரிகை. நீங்க கலாட்டா பண்றது பத்தாதுன்னு ஜனங்களை கலாட்டா பண்ண தூண்டுறீங்களா? இன்ஸ்பெக்டர், நான் யாருன்னு தெரியுமா? நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கும். அந்த மமதையில தான் எல்லாரும் குற்றம் செய்யறாங்க. அந்த பேக்ரவுண்ட பார்த்து பயந்து சலுகை கொடுக்கிற இன்ஸ்பெக்டர் நான் இல்ல. உங்களுக்கு உங்களுக்கு எப்பாவது ஹார்ட் அட்டாக் வரணும், அப்பா தெரியும் என்னோட அருமை. எங்க அப்பா யார் தெரியுமா? டாக்டர் சத்யமூர்த்தி, a famous heart surgeon. நான் ஏழை, எனக்கு ஹார்ட் அட்டாக் வராது. அப்படியே வந்தாலும் நான் உங்க அப்பா கிட்ட போக மாட்டேன், வேற நல்ல டாக்டரா பார்த்து போறேன். மிஸ்டர், நீங்க என்னங்க கூட்டிட்டு வந்ததே எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது. அவர் உங்களை சும்மா விட மாட்டார், உங்க மேல கோர்ட்ல கேஸ் போடுவார். போடட்டுமே. நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தது பத்திரம்னா கோர்ட்டுக்கு வந்து அவமானப்படுங்க. இத பாருங்க,
கோபத்தை கிளறாதீங்க. நாளை காலையில என் பத்திரிகையில உங்களை துவைச்சு எடுத்துருவேன். அப்படி துவைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருந்தா இங்க கான்ஸ்டபிள்ஸ் யூனிஃபார்ம் நிறைய இருக்கு, துவைச்சு எடுத்துட்டு வாங்க. யூ 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 மிஸ் சூரியோதயம். சூரியோதயம் அது நான் வேலை செய்யற பத்திரிகையோட பேரு. என் பேர் அருணா, மிஸ் அருணா சத்தியமூர்த்தி. ஆல்ரைட், உங்க வீட்டு போன் நம்பர் என்ன? 4466333. யோ தள்ளியா. ஹலோ, டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நான் டாக்டர் மிஸ் சத்யமூர்த்தி பேசுறேன். என்ன விஷயம்? உங்க பொண்ணு மிஸ் அருணா இங்க ரிமாண்ட்ல இருக்கு. என் பொண்ணு என்ன உளறீங்க? எஸ் பெரியவங்க யாராவது வந்து ஜாமீன் கொடுத்து கூட்டிட்டு போங்க. என்ன இன்ஸ்பெக்டர், ஊருக்கு புதுசா? அப்படித்தான் நினைக்கிறேன். நான் யார் தெரியுமா? உடனே என் பொண்ணை ரிலீஸ் பண்ணுங்க. இல்ல இப்பவே நான் மினிஸ்டருக்கு போன் பண்ணுவேன். ஆளே இல்லாத இடம், யாரெங்களா தெரியாத இடம், காடு, முதுமலை காடு, கேள்விப்பட்டிருக்கியா? அந்த இடத்துக்கு ஓட்டிடுவேன். முதல்ல அதை செய்யுங்க. அதான் என் சொந்த ஊர். ரொம்ப நாளா நான் அங்க டிரான்ஸ்பர் கேட்டுட்டு இருக்கேன், அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்க புண்ணியத்திலாவது அது கிடைக்கட்டுமே. ஷட் அப். என்ன எடுத்து பேசுறியா அப்பா? உங்களை இல்ல அப்பா, என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்பா கூப்பிட்டா இருக்க மாட்டாரே. இரியா இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். அப்பா அப்பா. ஐயோ என்னம்மா 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 என்னாச்சு? கீழே என்ன ஆகணும்? மறுநாள் இல்ல அவளை அரெஸ்ட் பண்ணி டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு போன் பண்ணா. நம்ம அருணாவையா? ஆமா, எனக்கு அப்பவே தெரியும். தேச தொண்டு, சமூக தொண்டு, இப்படி ஏதாவது ஒரு தொண்டு செஞ்சு ஜெயிலுக்கு போவான்னு. இப்ப என்ன தொண்டு செஞ்சா? அப்போ அப்போ நேரத்தை தெரியாம விளையாடாதீங்க. போங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. யாரு? நானா? ஆமா. எதுக்கு? ஜாமீன்ல கூட்டிட்டு வரதுக்கு. இந்தாமா, போலீஸ் ஸ்டேஷன்னா ரயில்வே ஸ்டேஷன், ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி நினைச்சியா? ஜாலியா போயிட்டு வர்றதுக்கு அங்க காக்கி சட்டை, கைவலங்கு, லாக்கப் எல்லாம் இருக்குமா? போலீஸ் பயப்படுறீங்களா? உனக்கே பயப்படாதா? அவங்களுக்கா பயப்பட போறேன்? ஏதாவது ஒண்ணு நடக்க ஒண்ணு பேசிட்டேன்னா என்ன உள்ள குடிச்சு வச்சிருவானுங்க. அப்புறம் எங்க ரெண்டு பேர்த்தையும் நீ ஜாமீன்ல எடுக்க வேண்டி வரும். ஆமா எனக்கு தெரியும். ஏன்பா நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன்? உட்காந்துட்டீங்க தெரியுமா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இதுவே உங்க பொண்ணா இருந்தா அப்ப பறந்துருப்பீங்களா? இப்ப உள்ள உட்காந்துருக்கிறது என் பொண்ணு தானே. பரவாயில்ல, இதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். அவளுக்கு ஒரு அப்பா இருக்காங்க. அந்த அப்பாவுக்கு போன் பண்ண. எனக்கு தெரியும், நீங்க ஒண்ணு சொல்லி கொடுக்க வேண்டியது இல்ல. தெரியுமா? நம்பர் என்ன? அதுல இருக்கு பாரு. ஹலோ, நான் டாக்டர் மிஸ் சத்யமூர்த்தி பேசுறேன். அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். கனெக்ஷன் கொடுங்க. சாரி மேடம், அவர் பேஷண்ட பாத்துட்டு இருக்காரு. யோ, நான் அவர் பொண்டாட்டி பேசுறையா? அர்ஜென்ட் விஷயம் கூட. பேஷண்ட பாத்துட்டு இருக்காரு, இப்ப டிஸ்டர்ப் பண்ண கூடாது, மன்னிக்கணும். போன வச்சிட்டான், போன வச்சிட்டான். என்கிட்ட எதுக்கு பேசுறான்? பொண்டாட்டி சொல்லிமா பேசுறா? ரொம்ப தைரியசாலிமா. அப்போ ஸ்கூல்ல அவர் சும்மா விட கூடாதுன்ற. இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு பார்க்க வேண்டியதா. நான் இப்பவே போறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. தான யோ, என்ன குழப்பாதீங்க. வழி அந்த பக்கம். உக்காரியா, என்னது உள்ளுக்குள்ள லொடக்கு லொடக்குன்னு சத்தம் கேக்குது? வாழ்க்கலாக்க முடிக்கிட்டியா? எனங்க எந்திரிங்க. எங்க எழுதுறீங்க சொல்றேன். எந்திரிங்க சொல்றேன். டாக்டர் சார், ராத்திரி ஆனா மூச்சு விட முடியல, ஒரே திணறது. மூச்சை இழுத்து பிடிச்சுக்க, விட்டா தானே திணறும். இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் டாக்டரை டிஸ்டர்ப் பண்றீங்க. என்னங்க, நம்ம அருணாவை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சிருக்காங்களா? அருணாவை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சிருக்காங்களா? பலே பலே, நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன். டாக்டர் சார், ராத்திரி ஆனா தூக்கமே வரதில்லை, ஒரே நெஞ்சு எரிச்சல். நீங்க வயிறு எரியுது, நெஞ்சு எரியுதான். பேசாம மோர்ல நிறைய ஐஸ் போட்டு சாப்பிடு. எந்திரிங்க. ஒண்ணு இல்லையா? உட்காரியா? இத பாருங்க, இப்ப அருணாவை கூட்டிட்டு வரணும். யாரோ புது இன்ஸ்பெக்டர் போல இருக்கு. பெரியவங்க வந்தாத்தான் விடுவேன்னு சட்டம் பேசுறான். அப்படியா? நல்ல போலீஸ்காரன் போல இருக்கு, அதனால தான் சட்டம் பேசுறான். டாக்டர் சார், ஓயாத தலைவலி ஒரு வருஷமா இருக்கு. ஒரு நாள் தலைவலிக்கே இங்க மருந்து காணும், ஒரு வருஷமா இருக்கா? என்ன அவரு கூட பேசிக்கிட்டு? நீ வீட்டுக்கு போ, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு டெலிபோன் பண்றேன். அப்படின்னா நீங்க இப்ப என் கூட வர போறது இல்ல, நம்ம போன போலீஸ் ஸ்டேஷன்லயே இருக்கட்டும், அப்படித்தானே? இன்னைக்கு நிறைய பேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கள கவனிக்கணும். அது முடிஞ்சோட ரவுண்ட்ஸ் போகணும். இப்ப எனக்கு இதான் முக்கியம். ஓஹோ, உங்களுக்கு பொண்ணு முக்கியம் இல்ல, குடும்பம் முக்கியம் இல்ல, பேஷன்ஸ் தான் முக்கியமா? நீங்க அவங்களே கட்டிட்டு அழுங்க. யோ, நீ வர கட்டிட்டு அழியா? டாக்டர் டாக்டர். ஓஹோ பாவம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது போமே. அடாடாடா, இவ்வளவு நல்ல சங்கீத ஞானத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் சும்மா வந்த. அப்பா, இந்த குடும்பத்து மேல யாருக்காவது கொஞ்சமாவது அக்கறை இருக்கா இல்ல? இருக்காங்க. பொண்ணோட அப்ப அவர்கிட்ட போய் பொண்ணை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு, போய் ஜாமீன்ல கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா அவருக்கு நோயாளிங்கதான் முக்கியமா?
குடும்பமே முக்கியம் இல்லையா? அப்ப எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? நீ தான விரும்பி கல்யாணம் பண்ண. அப்பா நீ விரும்பலையா? சும்மா இருங்க, இங்க மட்டும் என்ன வாழ்ந்து வந்தா உங்க பாட்டுக்கு பாடிட்டு இருக்கீங்களா? சோதனை மேல் சோதனை, அது என்ன பெரிய டிஎம் சௌந்தரராஜன் நினைப்பு? ஏண்டா ஜால்ராவா போடுற? பொண்ணு புடுவ கொண்டு. சும்மா வந்ததுமா பாடிக்கிட்டு இருந்தேன். சும்மா இருங்க. ஐயோ, கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்குதுன்னு தெரிஞ்சா யாராவது பொண்ணு கேட்டு வருவாங்களா? கடவுளே, எல்லாம் என் தலையெழுத்து தலையெழுத்து. இதுவே ஏதாவது பேப்பர் காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுறது? ஐயோ, கண்டபடி எழுதி போடுவானுங்களே. ஆமா ஐயோ, ஆமா எனக்கு கேட்க மாட்டேன், இனிமே இந்த வீட்ல இருந்து பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன். காபி குடிங்கம்மா. ஆண்டி கிண்டலா பண்ற? கொண்டு போய் கொள்ளு. யா, யாராவது மேல வந்தீங்க, காலை வெட்டி கையிலே கொடுத்து போடுவேன். நாங்க வரல. என்ன விட பேஷன்ஸ் தான் முக்கியமா? இருக்கட்டும் இருக்கட்டும், எனக்கு கோவம் வந்துச்சு, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வரட்டும், நான் பேசிக்கிறேன். எங்க? ஆபீசர், ஒருத்தர கைது பண்றதுக்கு முன்னால அவங்க யாரு, அவங்க பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னா அவங்க யோகியதைங்கறத புரிஞ்சுகிட்டு கைது பண்ணணும். சார், நான் கவனிக்கிறது குற்றத்தை தான், குற்றவாளியோட சுற்றத்தையோ செல்வாக்கையோ இல்ல. என்ன காரணத்துக்காக காலையில இருந்து அவளை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்க? இங்க நடக்கிற சர்வாதிகார ஆட்சியில ஜனநாயக ஆட்சி. யூ ஆர் கரெக்ட் சார். அதனாலதான் உங்க பொண்ணு ரொம்ப சேஃபா சௌகரியமா இங்க உட்கார்ந்து. என்ன தப்பு பண்ண? பொது இடத்துல குழப்பத்தை உண்டாக்குனாங்க, போலீஸ் அவமானப்படுத்தினாங்க. சார், நான் செய்தது உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கலாம், உங்க செல்வாக்க பயன்படுத்தி என்ன நீங்க தண்ணில்லாத காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஆனா அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். டியூட்டி இஸ் காட், சின்சியாரிட்டி இஸ் தி கிரேட்டஸ்ட் திங் இன் தி வேர்ல்ட். வெரி குட், வெரி குட் மை டியர் பாய், ஐ அப்ரிஷியேட் யூ, யூ ஆர் கரெக்ட். கடமைதான் கடவுள். நான் சும்மா உன்னை டெஸ்ட் பண்றதுக்கு அப்படி ஆக்ட் பண்ணேன், ஐம் சாரி. நீங்க டாக்டரா இல்ல ஆக்டரா? ஆக்டரா? ஆக்டிங்க பத்தி எனக்கு ஒரு மண்ணாங்கட்டி கூட தெரியாதுப்பா. நான் ஒரு சாதாரண ஆளு, எங்க கையெழுத்து போட்டு சொல்லு. கமான் சார். மிஸ்டர் வெங்கடேஷ். எஸ் சார். என் பொண்ணுகளுக்கு கொஞ்சம் செல்லம் கொடுத்து நான் கெடுத்துட்டேன், பேசாம நீ அவளை உள்ளே தள்ளிடு. என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்லம்மா, அடுத்த தடவை வந்து ஐஸ்கிரீம் கொடுக்க சொல்லலாம். அம்மா, தாத்தா, அப்பா வராங்க. அப்படியே ஏமா மாடுவீங்க? அதான் அருணாவை கூட்டிட்டு வந்துட்டேனே. உனக்காகவா நான் அழுகுற? நீதான் எந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்துருவேன் எனக்கு தெரியுமே. மகளுக்காக அழுகுற? ஏன் மாப்பிள, உங்களுக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? என் மகளை ஏன் இப்படி கண்கலங்க வைக்கிறீங்க? ஏமாமா, ஜானகிக்கு என்னாச்சு? 3 மணி நேரம் ஆச்சு, மாடி ரூமுக்குள்ள போய் கதவை தாப்பா போட்டுக்கிட்டு நான் எவ்வளவு கெஞ்சியும் துறக்க மாட்டேன்ற மாப்பிள. ஜானகி, ஜானகி, அருணாவை கூட்டிட்டு வந்து கதவை தொட. ஏய் ஜானகி, என் முட்டாள், கதவை தொட. தெரங்கம்மா. பாவம், காலையில இருந்து என் மகன் காபி கூட சாப்பிடல. சத்தத்தையே காணமே, ஒருவேளை அம்மா உள்ள தூக்கு மாட்டி தூங்குறாங்களோ. அறிவு கெட்டவனே, நானே நொந்து போயிருக்கேன், கெட்ட வார்த்தை எல்லாம் பேசாதடா. தூக்கு மாட்டிக்கிறதாவது, அவளுக்கு அவ்வளவு தைரியம் அது. இப்ப பாருங்க, கொஞ்ச நாளில் அவளை வெளியே வரவழைக்கிறேன். பசங்களா, எங்க வீட்டு மகா மாதர் குல மாணிக்கமே.
சந்தையில் நான் தினம் பாடும் என் சிந்த பைரவியே கண்மணி பொன்மணி என் மகராணி கண்களே காணுமோ உன் நலமேனி தேவியின் கோவில்தான் திறந்திட கூடுமோ திருமுகம் மலர்ந்திட தரிசனம் கிடைக்குமோ கண்மணி பொன்மணி என் மகராணி கண்களே காணுமோ உன் நலமேனி கொஞ்சிய தகப்பனை அழ வைக்கலாமா இது ஏம்மா இங்கு வாமா கண்மணி பொன்மணி என் மகராணி கண்களே காணுமோ உன் நலமேனி கை குழந்தையா இருக்கும் போதே நம்ம அப்பா அம்மா இறந்துட்டாங்க. இந்த சமுதாயத்துல நீங்க தனியா நின்னு உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணி என்ன நீங்க வளர்க்கறதுக்காக பட்ட கஷ்டங்களை சொல்ல முடியாது. எனக்கு அப்பா அம்மா தெய்வம் எல்லாமே நீங்க. அப்படிப்பட்ட உங்களை யாரோ மர்மமா கொலை செய்துட்டாங்க. அவங்களை கண்டுபிடிச்சு தூக்கல தொங்க விடுறதுக்காக தான் நான் இந்த போலீஸ் உத்தியோகத்துல சேர்ந்தேன். அவங்களை கண்டுபிடிக்காம விட மாட்டேன், கண்டுபிடிக்காம விட மாட்டேன், கண்டுபிடிக்காம விட மாட்டேன். பன்னெண்டு
ஹலோ சூரியோதயம், எங்க இவ்வளவு வேகமா? சாரி இன்ஸ்பெக்டர், பிரேக் குடிக்கல. அதான் உங்களுக்கு ஒன்னும் அடிக்கடிப்படலையே. இருக்கிறது ஒரு ஜான், வச்சிருக்கிறது தம்மா துண்டு பஞ்சி. இதுல வேற அடுத்தவங்களை காயப்படுத்துறதா ஒரு சம்பம். இது போலீஸ் பாடிமா? அவ்வளவு சுலபமா அடிபடாது. ஆமா, பெரிய ஹெர்க்குலஸ் பாடி. உங்க பாடி நீங்க தான் மெச்சிக்கணும். வரட்டுமா? ஒன் மினிட். என்ன பைக் தரா? லிஃப்ட் வேணுமா? நீங்க லிஃப்ட் தரதுக்கு முன்னாடி நான் ஒரு கிஃப்ட் தரேன். கிஃப்டா? ஐயோ, பிரேக் இல்லாம போனா ஆக்சிடென்ட் ஆயிடுமா? காத்து அதனால அப்படியே உருட்டிட்டு ஓடி நடையா போயிடு பாப்பா. யோ யோ யோ, சீயோ சீயோ, கொழுப்பு. ஐயோ, ஐயோ, யாருமே இல்லையா? லிப்ட் கொடுங்களே. என்னது, வண்டில இருந்து காத்து இறக்கி விட்டது இல்லாம வண்டி ஏத்தி ஆளு க்ளோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? நீ சூரியோதயம், அருணா. அருணா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. வந்து உட்கார், வீட்டுல கொண்டு போய் விட்டு. வேண்டப்பா, நான் வரல. வரமா? இதெல்லாம் பொறுக்கி பசங்க தெரியும். அப்புறம் யாராவது வந்து கலாட்டா பண்ணுவாங்க, நான் வேற அவங்களோட ஃபைட் பண்ண வேண்டியது வரும். டைம் ஆச்சு, நிறைய வேலை இருக்கு. வந்து உட்கார். அப்ப வண்டி எங்க கான்ஸ்டபிள்ஸ் கிட்ட எடுத்து வர சொல்றேன். பரவாயில்லையே, போலீஸ்காரங்களுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் இதயம் இருக்கே. நாங்களும் மனுஷங்க தாமா. அப்ப உங்க இது எங்க சார்? எங்கிட்ட தான் இருக்கு, உட்கார். என்ன என்ன குழைறீங்க? அது வந்து நீயே சொல்லுடி, நீயே சொல்லுடி. என்ன பீடிகை ரொம்ப பலமா இருக்கு, விஷயத்தை சட்டப்புட்டு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வேணும் இல்ல மம்மி, எங்களுக்கு அர்ஜென்டா 2000 ரூபாய் தேவை. எவ்வளவு? 2000. அடிச்சன பாரு, என்னமோ ஐஸ்கிரீம் 5 ரூபாய் கேக்குற மாதிரி ரொம்ப அலட்சியமா கேக்குறிய. அவ்வளவு பணத்துக்கு செலவு இருக்கு மம்மி. என்ன செலவு? இப்பவே சொல்லிட்டா த்ரில் இருக்காதுமா? அது அப்புறம் சஸ்பென்ஸ். உங்க சஸ்பென்ஸ் எனக்கு தேவையில்ல, நான் பணம் தர போறது இல்ல, போங்க. அது இல்ல மம்மி, ப்ளீஸ் மம்மி, ப்ளீஸ் மம்மி. இத பாருங்க மம்மி, நான் உங்களை ப்ளீஸ் பண்ண போறது இல்ல, என் பாஸ்ல இருந்து ஒரு காசு கூட நான் ரிலீஸ் பண்ண போறது இல்ல, போங்க மம்மி. ஏன் கத்துறீங்க? ஆமா, அப்பனுக்கு புள்ளைங்க தப்பாம பிறந்திருக்கு. டாடி ஏமா, ஏன் அழுவீங்க? அம்மா ஏதாவது திட்டாளா? திட்டினா பரவாயில்லையே, வெளியே போங்கடி சொல்லிட்டாங்க. வெளியே போங்கன்னு சொன்னாளா? தப்பு பண்ணீங்களா? எந்த தப்பும் பண்ணலையே. ஆஸ்ட்ரால் 2000, அது கேட்டதுக்கு இப்படி 2000 ரூபாய் கேட்டதுக்கு திட்டி வெளிய போச்சு. அவளுக்கு வர வர வாய் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. ஏய், ஏன் வாய் மூடுங்க? ஏற்கனவே அவங்க கொடுக்க கூடாதுன்னு இருக்காங்க, இப்ப அவங்களை கூட்டிங்க, உங்களை கொடுக்க விடாம பண்ணிடுவாங்க. எவ்வளவு வேணும்? 2000 ரூபாய். 2000 ரூபாய் போதுமா? போதும். தலைவாசி எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு, பாத்து வாங்கிக்க. போதும். போதுமா? ஒன்னு செய்வோம், நான் ஒரு பிளாங்க் செக் குடுக்கறேன், இஷ்டத்துக்கு ஃபில்லப் பண்ணிக்க. டாடினா டாடி தான். தேங்க் யூ டாடி. யூ டாடி. என்ன என்ன ஒரே கொண்டாட்டமா இருக்கு, பொண்ணுங்க கேட்ட பணத்தை அப்பா அள்ளி கொடுத்துட்டார் போல இருக்கே. என்னது பணமா? ஓ, அதுக்காக இவ்வளவு நாள் ரெண்டு பேர் குறையோட குறைஞ்சாங்களா? நான் ஒரு மரம் பண்ணேன், நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் விஷயமே புரியுது. பணம் கேட்டா நான் அள்ளி கொடுத்துருவேன்னு? ஏய் பகடிங்க, பகடி. இந்த வீட்டுல உங்க அம்மா தான் அம்மா, அப்பா தெய்வம், எல்லாம் அவ இஷ்டப்படி தான் எல்லாம் நடக்கணும். என்ன இது, நிஜமான கோபமா இல்ல எனக்காக நடிக்கிறீங்க? கோபம் தான், அவங்க மேல இல்ல, ஓ மேலதான்.
எதுக்கு வயசு வந்து பண்ணுங்க தானே நாலு பெண்களோட வெளிய தர போவேனா பணம் கேட்டா கொடுத்தா என்ன கொப்ப உடுத்த குறஞ்சி போச்சு அஞ்சு பத்து கேட்டா பரவாயில்ல ஆயிரம் கணக்குல எல்லாம் கேக்குறாங்க இத பாருங்க பொட்ட பசங்கள ஆம்பளை பசங்க மாதிரி வளத்தீங்க குடும்ப கெட்டு போயிடும் அடடி சமயத்துல நீ சொல்றது பொன்மணிகளா தான் இருக்கு ஆமா நீ இப்ப எதுக்காக வந்த ஆமா நான் எதுக்காக வந்தேன் பாத்தியா நான் அடிக்கடி சொல்வேனே உனக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தியா போச்சு ஞாபகம் மறதி ஜாஸ்தியா போச்சு இத பாருங்க ஞாபகம் மறதி ஞாபகம் மறதி சொல்லிட்டே இருந்தீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும் சரி சரி இப்ப எதுக்காக வந்த ஆ என் சாவி கொத்த காணுமே நீங்க பாத்தீங்களா நான் தான் எடுத்தேன் அப்ப குடுத்துற வேண்டியதா பக்கத்துல வா குடுக்குறேன் அப்புறம் வேற ஏதாவது குடுத்துருவீங்க சாவி குடுக்க தான் கூப்பிடுறவா வா 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 கண்ட இடத்த சொல்லிக்கிட்டா எப்படி ஐயோ ஐயோ பகல்ல என் மூளை கெடுக்கிறாளே வாங்க டாடி வண்டர்புல் டெக்கரேஷன் நல்லா இருக்கு இதெல்லாம் எதுக்கு யாருக்கு உங்களுக்கா எங்களுக்கா ஏ இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள் 20th wedding anniversary அம்மா எனக்கு தான் மறந்து போச்சு நம்மளுடைய wedding day நீயாவது யாவோ பிடிச்சிருக்க கூடாது உனக்கு அழகான பிரசன்ட் கொடுத்திருப்பேனே வேணும்னு தான் சொல்லல சாதாரணமாவே ரொமான்டிக் பர்சன் இது வேற சொல்லிட்டேன்னா ரொமான்டிக் மூட் ஜாஸ்தியா போயிடுமேன்னு நீ மட்டும் என்ன ரொமான்டிக் மூட்ல தான் இருக்க முதல்ல ரோடைக்கு பார்த்தவரு அதே மாதிரிதான் இருக்க அதே ஸ்வீட்னஸ் அதே இது அதே ஐயோ என்னப்பா இது என்னடி லொய்யோ லொய்யோ என்ன இது சிகரெட் குடிக்கிறீங்க கொப்பல் சொத்து தாண்டி சிகரெட் பிடிச்சா என்ன அம்மா பாத்தா வீடு ரெண்டு ஆயிடும் கிழிச்சு விடுவா கொப்பாவ கண்டு நான் பயப்பட நினைச்சியா குடும்பம் நல்லபடியா நடக்கணும் இல்ல அதுக்கா பயப்பட மாதிரி ஆக்ட் பண்ற ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் தான் ஏமாப்ள என்ன குடும்பம் அட்ஜஸ்ட்மென்ட்னு பேசிட்டு இருக்கீங்க குழந்தைகள் எல்லாம் என்ன சொல்றாங்க குழந்தைகள் இவளுக்கு கோட்டாருங்க அவங்க அம்மால காமிச்சு என்ன பயமுறுத்துறாங்க ஆமா உங்க பொண்ணு என்ன பெரிய குந்தாணி கருப்பிய அவளை கண்டு நான் பயப்படணுமா எதுக்கு பயம் வெளியில இருந்து பார்த்தா அப்படித்தான் தெரியுது குடும்பத்துல ஒரு அனுசரணை தானே விட்டு கொடுத்து போக வேண்டியதுதான் என்னங்க மாமா என்ன என்ன எங்க மகாநாடு மகாநாடாவது மண்ணாலட்டியாவது இவ்வளவு நாள் அவங்க சொல்லக்கூடாது நினைச்சுட்டு இருந்தேன் வயசாயும் கொப்பருக்கு திமிர் போல கையில பாரு ஐயோ பாப்ள குத்து புஞ்சில பாட்டு பாடுறீங்க பெரியவராச்சேன்னு பொறுத்துக்கிட்டோம் ஆமா இந்த வயசுக்கு மேல இப்படி விடுறீங்களே எப்படி பொறுத்துக்கிறது போறேன் எப்ப இருந்துப்பா உங்களுக்கு இந்த பழக்கம் சொன்னா நீ அடுவ மாப்பிள்ள புடிச்சுக்கிட்டு இருந்த சிகரெட்டை உன் மகளுக வாங்கி என் கையில வச்சுட்டாளுங்க செய்யறதையும் செஞ்சுட்டு நாடகம் தூங்குற மாதிரி நடிப்பு வர தொடக்கூடாது ஒரு மாசத்துக்கு நீங்க தொடக்கூடாது ஒரு மாசத்துக்கா ஐயோ ஒரு சீரை தானே குடிச்சு அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அந்த ஸ்மெல் போறதுக்கே அவ்வளவு நாள் ஆகும் இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு தாங்காதுமா ஒரு மாசத்துக்கு எனக்கு தாங்காதுமா அம்மா இவ்வளவு ஆசை இருக்குல்ல அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து தெரியுதா ப்ளீஸ் 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 சே ப்ளீஸ் பறக்காதீங்க அந்த கேலண்டர் பாருங்க பாத்துக்கிட்டீங்களா இன்னைக்கு தேதி 31 இன்னையோட இந்த மாசம் முடியுது நாளையில இருந்து அடுத்த மாசம் ஓ அப்படி ஒரு கலக்கு இருக்கா விளக்க கலக்கிட்டுமா ஐயோ வேண வேண விளக்க கலச்சா நீங்களும் தூங்க மாட்டீங்க விளக்குறதோ எனக்கு தூக்கம் வராது ஐயோ ஐயோ என்ன டியர் டாக்டர்ஸ் இருதய அறுவை சிகிச்சையில் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் அரிய சாதனையை செய்திருக்கிறார் பல முன்னேறிய நாடுகளில் கூட முடியாது என்று கைவிடப்பட்ட இதய நோய்களை குணப்படுத்தி உலக புகழ் கண்டவர்
அவர் நமது பாரத நாட்டிற்கே ஒரு ரத்னமாக திகழ்கிறார். அவரை பாராட்டுவதில் நமது மருத்துவ கழகம் மிகவும் பெருமை அடைகிறது. Friends, let us celebrate the occasion. கொஞ்சம் பயபக்தி வேணும், எதிரே நிதானம். நல்ல வீடு, ரொம்ப ஒபீடியன் வீடு. நீ சாரா குடிச்சிருக்க? இல்லீங்க ஐயா, குடிச்சிட்டு வந்து வீட்டுல வேலை செய்யணும். நீ குத்து 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 உள்ள டிஸ்பென்சரி பண்ணிக்க போவேன். ஐயா, கடவுள் மேல மூணு தரம் சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே குடிச்சதில்ல, இனிமே குடிக்கவும் மாட்டேன். இனிமே குடிக்க மாட்டேன், இனிமே குடிச்சிட்டோம். குத்து அம்மா கூப்பிடு. அம்மா 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 மடையா மடையா மடையா, எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் கோர்ட்ல கூப்பிடுற மாதிரி என்ன கூப்பிடாதேன்னு? கோர்ட்ல கூட பகல்ல தான் கூப்பிடுவாங்க, ராத்திரிலயே கூப்பிடுவாங்க. ஏய் கழுதை கழுதை, அவ தூங்கும் போது அப்படிதான் கூப்பிடுவான். நான் தான் அவரை கூப்பிட சொன்னேன், கூப்பிட்டா பேசாம வரணும். குடிச்சிருக்கேன் பாக்குறியா? நீந்துன்னாய் குடிப்பேன், குடித்து கொண்டே இருப்பேன். நான் குடித்து கொண்டே என்ன ஹெச்பி நினைச்சியா? பொண்டாட்டி பயந்து நினைச்சியா? யாருக்கு யாரு பயப்படுறது? கோபால குப்தா அவன பெரிய அறுப்புக்கார ஆறுமுகமா? பயந்து நினைச்சியா? அழுவ குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்கிறாரு? பழைய புத்தி போகலிய, இது சாரா இல்லடா, காஸ்ட்லி விஸ்கி. எல்லா கழுதையும் ஒண்ணுதான் காசு. நான் விஸ்கி குடிக்கும் போது தினம் நீ என் கூட கம்பெனி பண்ணணும். எல்லாரும் என் காசு போட்டு கட்டினது, எல்லா ரூம்லயும் படுத்துவேன். எத்தனை நாளைக்கு உனக்காக நான் வாடுறது? இன்னைக்கு எனக்காக நான் வாழ போறேன்.
तड़ारे तोरा बेटा पिया तो तेरा पिया तो नहीं तो चल रहा रे अरे रे पिया नहीं पिया तो
ராத்திரி என்னென்ன பண்ணீங்க நீங்க? ராத்திரி நான் ஒண்ணுமே செய்யலையே. ஒண்ணுமே எனக்கு அமையற கேஸ்கள் எப்படி? இந்த வண்டி எப்படி? நீ எப்படியோ? ஹாய் ஜோதி, எங்க இங்க? ஒண்ணும் இல்ல, இவர் வக்கீல் கல்யாணம் ஆகலன்னு கவலைப்பட்டாரு, அதுக்காக சில பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். ஆமா, நீ எங்க? இங்கேயும் அதே ப்ராப்ளம் தான், இன்ஸ்பெக்டரும் கல்யாணம் ஆகலன்னு கவலைப்பட்டாரு, அதுக்காக நானும் சில பரிகாரங்கள் செஞ்சுட்டு வரேன். மீட் மை சிஸ்டர் ஜோதி. வணக்கம். வண்டி அது. ஹலோ வக்கீல் சார். ஹலோ இன்ஸ்பெக்டர் சார். நீங்க எங்க? இப்பதான் வந்தேன். என்ன ஸ்கூட்டர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்ன சார் பண்றது, என் பிராக்டிஸ் மாதிரியே இந்த வண்டி அப்படி. என்னங்க இவ என் சிஸ்டர் அருணா. ஹலோ ஹலோ வக்கீல் சார், நீங்க ரொம்ப தாவறீங்க சார். நம்மள ஒண்ணு நெருங்கிட்டமா? அதான். ஆமா, உங்க வண்டிங்க? ஒண்ணுமில்ல, வண்டி கொண்டு வந்தா டூயட் பாட முடியாது, டான்ஸ் ஆட முடியாது, அதனால தான் கொண்டு வரல. அப்பவே சொன்னேன் வண்டி வேணானே. கேட்டியா? ஆமா, நம்மள எப்படி வீட்டுக்கு போறது? நானும் அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அங்க வண்டி வருது, நானும் லிஃப்ட் கேக்கட்டுவா? ஹலோ, ஸ்டாப் சார், ப்ளீஸ் ஸ்டாப் சார். நாங்க கேர்ள் ஃப்ரெண்டோட பிக்னிக் வந்தோம். கேர்ள் ஃப்ரெண்டோடயா? வெரி குட். நான் என்ன செய்யணும்? வந்த இடத்துல வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், லிஃப்ட் ப்ளீஸ். லிஃப்ட் வேணுமா? வெரி குட் வெரி குட். தாராளமா இருக்கு சொல்லு. ஹாய், கம் ஆன் கம் ஆன். டைம் ஆச்சு. அதைய புடிச்சார் போறோம். வாங்க போலாம். ஹ அடடே, வாங்க வாங்க. ஏன் நின்னுட்டீங்க? வாங்க. அடடே, ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி ஓடுறாங்க? அதான் சார் எனக்கு புரியல. அந்த இன்ஸ்பெக்டர் யாருக்கு பயப்பட மாட்டா? ஒருவேளை நீங்க போலீஸ் ஆபீசரோ? எனக்கு போலீஸுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆமா, அந்த ஓடுற பெண்கள்ல ஓ ஆளு யாரு? அங்க மாநிலம் நிக்குது. அதான் ரொம்ப அஜஸ்டபிள். ஆள் எப்படி சார்? ரொம்ப நல்லா இருக்கா. நீ என்ன பண்ற? லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, லா பிராக்டிஸ் பண்ணும் போதே லவ்வும் பண்ற போல இருக்கு. ஆமா, நீங்க லவ் பண்றது அந்த பெண்களுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? ஆனா இந்த காலத்து பொண்ணு யாரு அப்பா அம்மா கிட்ட லவ் பண்றீங்க? ஆமா, அது கிழக்கு நாயிங்க. ஆமா சார், இவ்வளவு டீட்டெயில் கேக்குறீங்களே, நீங்க யாரு? நான் தான் பெண்களுடைய அப்பா. தம்பி தம்பி தம்பி. ஆஹா, திருட்டு சரிக்கு கண்டுபிடிச்சிட்டேன்டி. நான் போட்டது அது இல்ல. அப்படின்னா நான் திருட்டாட ஆடுறேன்னு சொல்றீங்களா? நீ திருட்டாட்ட ஆடுறியோ, ஞாபக மருதியில செய்யறியோ? இத பாருங்க, ஞாபக மருதிங்கிற ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டு நீங்க என்ன நல்லாவே பயமுறுத்துறீங்க. நீங்களே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் இல்ல ஆட்டத்துல, நான் இல்ல, நான் இல்ல. கோச்சுக்கிறது நல்லதா இருக்கு. இன்னொரு தடவை கோச்சுக்க. ஒண்ணு இல்ல, டாக்டருங்க எல்லாம் குடும்பக்காரவங்க சொல்றீங்க. இத்தனை வருஷமா என் கூட வாழ்க்கை நடத்துறீங்க, என்னுடைய நடத்தையில என்ன தப்பு கண்டுபிடிச்சேன்? ஐயோ, சும்மா ஒரு தமாஷ்க்கு சொன்னேங்க. புருஷனை கிண்டி விட்டு பாக்குறதுல பொண்டாட்டுக்கு எப்பவுமே ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படி வா வழிக்கு. அப்படிதான், டாக்டரா இருந்தாலும் பரவாயில்ல, வக்கீலா இருந்தாலும் பரவாயில்ல, போலீஸா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அதிக அன்பா வச்சுடும் சொல்றேன். அப்படிதானே? ஆமா, தொழிலுக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லைங்க. இப்ப சப்போஸ் நம்ம பசங்க ரெண்டு பேரும் ஒருத்தி வக்கீலையோ இன்னொருத்தி போலீஸ்காரையும் லவ் பண்ணா நீ என்ன பண்ணுவ? நோ சப்போஸ், ஐ அப்போஸ். அப்படி ஏதாவது காதல் கீதல் பண்ணாளுங்க, கால ஒடிச்சு அடுப்புல வச்சிரு. ஐயா, என்னடி அடிக்கடி மாறற? இப்பதானே சொன்னேன் தொழிலுக்கு குடும்ப வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லைன்னு. நான் உங்க மனசுல வச்சுட்டு சொன்னேன். எல்லாருமே உங்கள மாதிரி இருப்பாங்களா? இது புருஷன் இருக்கீங்களா? அப்படித்தான், நான் புருஷன் யோக்கியம், மத்தவங்க அயோக்கியம் சொல்றது. ஆனா நீ நல்லவ சொல்ல மாட்டேன். என்ன வண்டி டிராக் மாறுது? எந்த மீனை பிடிக்கிறதுக்காக இந்த தூண்டில்? கைரச தொழில் இருக்கே. ஒண்ணு இல்ல, நம்ம பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஒருத்தி வக்கீலையும் ஒருத்தி போலீஸ் காரையும். என்ன எனக்கு தெரியாது, அப்படித்தான் கேள்விப்பட்டேன். நீங்க கேள்விப்பட்டது இல்ல, உங்க பொண்ணுங்களுக்காக நீங்க கொண்டு வந்திருக்கிற தூது என்ன காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல,
கல்யாணத்தை பத்தி நம்ம கிட்ட சொல்லிதானே தீரணும். அபபையோ அபபையோன்னு அப்படிங்கிறீங்க. என்ன காலை பிடிக்கிறீங்க, என்ன சமாச்சாரம்? அப்பா நான் தாண்டி, என்ன சந்தேகம் உங்களுக்கு? அது வந்து காரி ஆனோம்னா காலை பிடிங்கன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. பெரியவங்க சொல்றபடிதான் நடந்துக்கிறீங்களா? பெரிய இவளுக்க என்ன சமாச்சாரம்? அது தெரியண்டி, எனக்கு தெரியண்டி. நான் சொல்லட்டுமா? நீ சட்டத்தை செட்டப் பண்ணிட்ட, நீ காவலை தோது பண்ணிட்ட, அப்படிதானே? அந்த பையங்களுக்கு உங்களை கட்டி கொடுக்கறதுல எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். என்னடா அடி இது, கொஞ்சம் கூட த்ரில் இல்லாம டக்குன்னு சம்மதிச்சிட்டீங்க. நான் த்ரில் கொடுத்தா நீங்க தாங்குவீங்களா? நான் ஒண்ணு டக்குன்னு சம்மதிக்கல. ரெண்டு மாசமா உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன்ல, அந்த பசங்களை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் சம்மதிச்சேன். பரவாயில்ல, நல்ல மாப்பிள்ளைகளா தான் பிடிச்சிருக்கீங்க. நானே செலக்ட் பண்ணிருந்தாலும் இவ்வளவு நல்ல மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சிருக்காது. தேங்க் யூ டாடி. ஓகே ஓகே, நபார் நான் சம்மதிச்சா போதாது. முதல்ல இந்த கல்யாணத்துக்கு உங்க அம்மாவோட சம்மதத்தை வாங்கணும். ஐயோ அதான்ப்பா கஷ்டம். நீங்க எதையுமே நம்புவீங்க, அம்மா எல்லாத்துக்குமே சந்தேகப்படுவாங்க. அடி பைத்தியக்காரிகளா, உங்க அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? அவ வெளியில தான் அப்படி சத்தம் போடுவா, உள்ளுக்குள்ள அவ்வளவு ஐஸ். போய் அவ கால பிடிங்க. ஓகே டாடி. ஓகே டாடி. ஐயோ என்ன இது, அப்பா தான் உங்க காலை பிடிக்க சொன்னாங்க. அவர் தான் சொல்லி கொடுத்தா? இப்படி நின்னு இருக்கும் போது காலை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டுருங்கன்னு இல்லையே, இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கணுமே. ஏய் விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணு இல்ல மம்மி, எங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், அதை தீர்த்து வைங்கன்னு அப்பா கிட்ட கேட்டோம். அவருக்கு ரொம்ப இஷ்டம். உங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியாத, ஏதாவது சிக்கல் வந்துருச்சுன்னா நைசா நழுவிடுவாரு. சரி சரி, உங்க ப்ராப்ளத்தை நான் தீர்த்து வைக்கிறேன், கீழே இறக்குங்கடி. ப்ராப்ளம் என்ன? நாங்க காதலிக்கிறோம். இந்த வயசுல எல்லாரும் செய்யறது தானே, இதுல என்ன ப்ராப்ளம்? ஏன் அந்த பையங்க இப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிறாங்களா? ஆஹா, கல்யாணம் எப்போ எப்போன்னு அலையறாங்க. சரி சரி, அப்புறம் என்ன ப்ராப்ளம்? உங்க அப்பாவுக்கு அந்த பையங்களை பிடிக்கலையா? அவருக்கு ரொம்ப இஷ்டம். ரொம்ப ரொம்ப இஷ்டம். குழப்பறீங்களே, லைன் எல்லாம் கிளியரா தான் இருக்கு. அப்புறம் என்ன ப்ராப்ளம்? நீங்க சம்மதிக்க வேண்டாமா மம்மி, அதான் ப்ராப்ளம். அடி பைத்தியங்களா, உங்க கல்யாணத்துல உங்க அப்பாவுக்கு இல்லாத அக்கறையும் பொறுப்புமா எனக்கு? இத பாருங்கடி, கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு கலங்க வராம பாதுகாக்கிறது தான் தாயோட கடமை. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதும் தகப்பனோட கடமை. இப்ப உங்க கல்யாணத்துல எனக்கு உங்களுக்கு பூரண சம்மதம்னு சொல்ல வந்த. அட சும்மா நில்லுங்க, ராத்திரி பகலா படுத்துற பாடு அம்மா பாங்கல்ல. காவல்துறையின் நாயகன் நீங்க, சட்டம் மீறி தொட்டது எங்க? சொன்னா கேட்காது, மனம் சும்மா நிக்காது. ராத்திரி பகலா படுத்துற பாடு அம்மா தாங்கல்ல. காதல் கூட காதலும் கொஞ்சம் சட்டம் ஏம்மா சேர்க்கிறோம் அம்மா. சொன்னா கேளுங்க. Thank you.
நான் சென்று நீராடி பூஜை முடித்தேனடே, வழக்கில் ஜெயித்தேனடே. ஆனந்த பூதைகள் ஆளை காக்குமோ, உங்கிலமே நீ வேர்க்குமோ, சொன்னா கேளுங்க அட சும்மா இல்லைங்க. ராத்தி பகலா படுத்துற பாடு அம்மா தாங்கல்ல, பாத்திரம் எதுக்கு அவசரம் எதுக்கு வக்கி நீங்க வாய்தா தாங்க. சொன்னா கேட்காது மனம் சும்மா நிற்காது, ராத்திரி பகலா படுத்துற பாடு அம்மா தாங்கல்ல, பாத்திரம் தீர அவசரம் தீர வாய்தா ஏமா உடனே வாமா. சும்மா கேளுங்க. காத்தோடு நாத்தாட ஊரை கேட்காதம்மா, உறவை பார்க்காதம்மா. வாய் விட்டு பூ மொட்டு வாசம் வீசுதோ, நான் தொடும்போது கூசுதோ. சும்மா கேளுங்க அட சும்மா இல்லைங்க, ராத்திரி பகலா படுத்துற பாடு அம்மா தாங்கல்ல, சட்டம் மீறி தொட்டது எங்க. சொன்னா கேட்காது மனம் சும்மா நிற்காது, ராத்திரி பகலா படுத்துற பாடு அம்மா தாங்கல்ல, காதலி கூட காதலும் கொஞ்சம் சட்டம் ஏம்மா சீக்கிரம் அம்மா. சும்மா கேளுங்க. நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. நல்லாருமா? நல்லாரு. தீர்காயசாயிருமா. உயர்ந்த குடும்பத்துல சம்மந்தம் கிடைச்சிருக்கு, நாங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சரியா சொன்னீங்க சம்பந்தி. இந்த நல்ல நேரத்துல என் ஹார்மோனிய பொட்டியை எடுத்து வச்சு ஒரு நல்ல ராகம் வாசிக்கிறேன் கேளுங்க. ஐயா, ஹார்மோனிய பொட்டி எடுக்கிறதுக்கு முன்னால தாமலத்தை மாத்திடுவோம், டாக்டர் ஐயாவை கூப்பிடுங்க. கூப்பிடுமா? சரி. அவங்க எல்லாம் என்ன கண் கலங்குறீங்க? ஒண்ணு இல்ல, நம்ம ரெண்டு பெண்களையும் ரெண்டு கண்கள் மாதிரி வளர்த்தோம். இன்னைக்கு யாரோ ரெண்டு பசங்களை பிடிச்சு கொடுக்க போறோம். நம்ம பெண்கள் இந்த வீட்டுல ஆடுனதும் பாடுனதும் வெறும் கதையா போயிடும் போல இருக்கு. அத நினைச்சான வருத்தமா இருக்கு. என்னங்க இது? அவங்க என்ன இந்த வீட்டை விட்டு நிரந்தரமாவா போயிட போறாங்க? தாய் வீடுன்னு அடிக்கடி வந்துகிட்டே இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்களோட வரப்போறாங்க. அந்த பேர குழந்தைங்களை கொஞ்சம் போது இந்த கவலை எல்லாம் மறந்து போயிடும். வாங்க, அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. புரோகிதர, இன்ஸ்பெக்டர் மாப்பிளைக்கு வேற யாரும் கிடையாது, அவர் சார்பா தாம்பூலத்தை நான் வாங்கிக்கிறேன். டாடி, இந்த புடவை எனக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. இது எனக்கு எப்படி இருக்கு டாடி? நல்லா இருக்கு. என்ன டாடி நல்லா பார்க்காமல நல்லா இருக்குன்னு சொல்றீங்களே? அம்மாவோ கடை பக்கமே வரமாட்டேன்றாங்க, நாங்க எப்படிதான் செலக்ட் பண்றதா? நீ எதுக்காக செலக்ட் பண்ணணும்? நீங்க ரெண்டு பேரும் அழகா இருக்கீங்க, உங்களுக்கு எதை கட்டினாலும் அழகா இருக்கும், வேணுங்கிறத எடுத்துக்கங்க. நான் போய் இந்த மாப்பிளைக்கு வேட்டி சட்டை செலக்ட் பண்ணிட்டு வரேன். மிஸ்டர் சத்யமூர்த்தி. சௌக்கி வசதிமூர்த்தி. யார் நீ? தெரியலன்னா சொல்லலாம், நீ தான் தெரியாத மாதிரி நடிக்கிறீ. எப்படி சொல்ற? எவ்வளவு காலமானாலும் நீ செஞ்ச காரியத்தை என்னாலதான் மறக்க முடியுமா? இல்ல
உன்னால தான் மறக்க முடியுமா? என்ன உளறற? நீ யாரோ எனக்கு தெரியாது. யார் நீ? டாடி, இந்த படவை மம்மிக்கு நல்லா இருக்கும்ல? நல்லா இல்ல. இந்த கலர் எதுவுமே உனக்கு நல்லா இல்ல. அவளை கூட்டிட்டு வா. வீட்டுக்கு போலாம். சேர்ந்து நல்லா தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க. மனசுக்கு பிடிச்ச மாப்பிளையா இருந்தா போடவே கூட எப்படி செலக்ட் பண்றாங்க பாத்தீங்களா? நான் வந்திருந்தா கூட இப்படி செலக்ட் பண்ணிருக்க முடியுமோ என்னமோ. சத்யமூர்த்தி என்னங்க கல்யாணத்துக்கு வர நம்ம சொந்தக்கார பொம்பளைங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு பட்டு சாரி பட்டு ஜாக்கெட், ஆம்பளைங்களுக்கு எல்லாம் பட்டு வேட்டி பட்டு சட்டை கொடுக்கலாம்னு இருக்கேன். கணக்கு போட்டு பார்த்த எல்லாம் சேர்த்து 100,000 ரூபாய்க்குள்ளதான் ஆகுது. உங்களுக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்லையே? என்னங்க பத என்னங்க நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், உங்க கவனம் வேற எங்கேயோ இருக்கு. வெளியே போயிட்டு வந்ததுல இருந்து நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரியா சாப்பிடல, நான் கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லல, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நீங்க எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னாச்சு? என்னடி தாய், எப்படி இருக்கு உடம்பு? அப்பாப்பா, கல்யாண ரிசப்ஷனுக்கு கர்நாடிக் மியூசிக் வச்சுக்கலாமா, லைட் மியூசிக் வச்சுக்கலாமா? மியூசிக் கொண்டுதான் குறைச்சல். ராஸ்கல், I'm sorry. Thank you.
போலீஸ்கார் மாப்பிள்ள இன்னும் காணாம. போலீஸ்கார் இல்ல
ஏதாவது வேலையா போயிருப்பார் வந்துருவார் இனிமே எப்பங்க வர்றது முகூர்த்த நேரத்துல டியூட்டி பாக்குறது நல்ல மாப்பிள போங்க கரெக்ட் என்ன மாதிரியே தான் அதனால தான் அவரை ஃபிக்ஸ் பண்ணேன் என்ன மாப்பிள இவ்வளவு லேட்டா வர்றீங்க அதுவும் காகி சட்டையோட மாப்பிளையா லட்சணமா பட்டு வெட்டி பட்டு சட்டை போட்டுவாங்க போங்க நான் இங்க கல்யாண மாப்பிளையா வரல போலீஸ் இன்ஸ்பெக்டரா டியூட்டி மேல வந்திருக்கேன் டியூட்டி மேலயா அப்படினா ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த ஒரு குலகாரனே கைது செய்ய வந்திருக்கேன் சேச்சே என்ன மாப்பிளை இது மங்களகரமான ஒரு காரியம் நடக்கும்போது அமங்கலமா பேசிக்கிட்டு மாப்பிளை இல்லையா தமாஷா பேசுறாரு தமாஷ் பண்ண வரல அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் சீரியஸா தான் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் யார அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க உங்களை தான் द्रोहम எதுக்காக இவ்வளவு பேர் முன்னால எங்க குடும்பத்தை கேவலப்படுத்துற இன்ஸ்பெக்டர் எங்க அப்பா இந்த சமூகத்துல ஒரு கண்ணியமான பெரிய மனுஷர் அவர் ஒரு டாக்டர் அவர் எப்படி கொலை செஞ்சிருக்க முடியும் மிஸ் அருணா பெரிய மனுஷங்க கொலை செய்ய மாட்டாங்கன்னு சட்டம் கிடையாது அப்படிப்பட்ட இந்த பெரிய மனுஷன் தான் ஒரு கொலையை செய்துட்டு அத 18 வருஷமா மறைச்சு வச்சிருக்கார் அவரால கொலை செய்யப்பட்ட அந்த லேடி டாக்டர் வேற யாரும் இல்ல என் கூட பிறந்த அக்கா இத ஜோதி உங்க அப்பாவ கை செஞ்சிருக்காக நான் உன்னை கை விட்டுற அளவுக்கு எனக்கு அறிவு முடியோ அன்பு குறிஞ்ச போல நான் உன்னை மனசார நேசிக்கிறேன் அது மட்டும் இல்ல இதுல என்ன மர்மம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி உங்க அப்பாவுக்கு கோர்ட்ல வாதாடி இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சு காட்டுறேன் என்ன சொல்றீங்க நம்ம கல்யாணம் நடக்காது நடக்கவும் கூடாது எங்க அப்பா செஞ்ச கொலைக்காக நிச்சயம் பண்ணின கல்யாணத்தை எதுக்கு அநிறுத்தணும் உங்க அப்பா கொலை செஞ்சது வேற யாரையும் இல்ல ஏ அக்காவே அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா இருந்து என்ன வளர்த்து காத்த என் தெய்வத்தை அவங்களோட அழகு என்ன அவங்களோட படிப்பு என்ன அவங்களோட எதிர்காலம் என்ன அத்தனையும் கெடுத்து அவங்களை கொலை செய்த அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறது தான் இதுவரை என் லட்சியமா இருந்தது கண்டுபிடிச்சிட்டேன் இனிமே இனிமே அவரை தூக்கு மேடையில ஏத்துவேன் அது மட்டும் இல்ல தூக்கு மேடையில ஒரே நிமிஷத்துல உயிர் போகும் அது கூடாது தூக்கல தொங்குறதுக்கு முன்னால அவர் அணு அணுவா வேதனைப்படணும் துடிக்கணும் அதுக்கு ஒரே வழி உன் கல்யாணம் நிக்கணும் உன்னை நானும் கல்யாணம் பண்ண மாட்டேன் அடுத்தவங்களையும் பண்ண விட மாட்டேன் அதை கேட்டு உங்க அப்பா சிறையில சித்திரவதப்படணும் சபாஷ் பழி வாங்கறதுக்காக நீங்க போலீஸ்காரரா ஆனீங்களா இல்ல போலீஸ்காரரா இருக்கிறதுனால உங்க புத்தி இப்படி மாறிடுச்சா எது எப்படியோ அதுவும் ஒரு வகையில எனக்கு நல்லதுதான் என்ன மத்தவங்களை துன்புறுத்தி பாக்குறதுல சந்தோஷம் அடையிற உங்களை கணவரை அடையறத விட காலமெல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்கிறதே மேல் குட் பை மாமி வெளியில தலை நிமிந்து நடக்க முடியல எங்களை பாக்குறவங்க எல்லாம் முகத்தை திருப்பிக்கிறாங்க ஒரு கொலகாரனுடைய பொண்ணுன்னு கேலிய பேசுறாங்க அப்பாவும் நீங்களும் 20 வருஷமா சேர்ந்து வாழ்ந்தவங்க அவர் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னா நான் நம்ப மாட்டேன் உண்மையை சொல்லுங்க இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல அருணா நான் உண்மையே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிற விஷயத்த நீ உண்மைன்னு சொல்ற இத பாரு உங்க அப்பாவை பத்தி எனக்கு தாண்டி நல்லா தெரியும் அப்படிப்பட்ட ஒரு ரகசியமான வாழ்க்கை அவருக்கு இருக்கவே முடியாது யாருடைய பழியையோ அவர் சுமந்துகிட்டு இருக்காரு அப்பா மேல நீங்க வச்சிட்டு இருக்கிற அன்பு உங்க அறிவை மறக்குதா இல்ல இன்னும் அவரை பாதுகாக்க நீங்க முயற்சிக்கிறீங்களா அவர் தான் கொலை செஞ்சாருங்கிறதுக்கு போட்டோ தான் தெளிவான ஆதாரமா இருக்குதே அவரை குற்றத்தை மறுக்கலையே இதை விட உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும் ஸ்டாப் இட் 20 வருஷம் அவரோட வாழறபடினா
இனிமேல அவரோட வாழத்தம் போறேன். அவருக்கு இப்படி ஒரு கலங்க வந்துருச்சேன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்க கல்யாணம் நின்னு போயிடுச்சேன்னு கவலையா இருக்கு. அவரை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? போறேன், நேரா போறேன். உண்மை என்னன்னு அவர்கிட்டயே கேட்டுட்டு வரேன். எனக்கு பல பேருடைய உயிரை காப்பாத்துற நீங்க ஒரு உயிரை கொலை செஞ்சிருக்கீங்கன்னா அதை என்னால நம்பவே முடியல. கத்தி உங்க ஆயுதமா இருக்கலாம், ஆனா அது ஒரு உயிரை காப்பாத்துமே தவிர அது கொலை செய்யாது. செய்யாத குத்தத்தை நீங்க ஏன் செஞ்சதா சொல்றீங்க? ஜானகி, உலகத்துல நல்லவங்க கெட்டவங்க யாரும் கிடையாது. வரக்கூடாத கஷ்டங்கள் வரும்போதுதான் நல்லவங்களும் கெட்டவங்களா மாறிடுறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் இந்த கொலை நடந்தது. நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம், ஆனா ஆனா நீங்க கொலை செஞ்சது ஒரு பருவ பெண். ஏன் அந்த கொலையை செஞ்சீங்க? ஏன் பேசாம இருக்கீங்க சொல்லுங்க? ஏன் அந்த கொலையை செஞ்சீங்க சொல்லுங்க? ஜானகி பிளீஸ், அதை என்கிட்ட கேட்காத. நீங்க சொல்லலன்னா என்னால புரிஞ்சுக்க முடியாதா? அவளுக்கு உங்களுக்கும் கள்ள காதல், அந்த தொடர்பு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கொலையை செஞ்சீங்க. இத்தனை வருஷமா உங்களை கடவுளா நம்ம குடும்பத்தை கோயிலா நினைச்சு வாழ்ந்தவனா, அப்படிப்பட்ட எனக்கு தெரியாம உங்களுக்கு ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்திருக்குதா? நீங்க எனக்கு கடவுளும் இல்ல, கடவுளும் இல்ல, நான் உங்களோட வாழ்ந்தது வாழ்க்கையும் இல்ல. இத்தனை நாளும் நீங்க எங்கிட்ட காட்ட அன்பு, பேசின பேச்சு எல்லாமே தேஷம், எல்லாமே தேஷம். சட்டம் உங்களை மன்னிச்சாலும் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன், நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். என்ன சொன்னாரு? ஏன் மம்மி பேசாம இருக்கீங்க? பாத்தியா, இதுக்காக நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்தோமே, குழந்தைங்க எடுத்துட்டு போயிடுச்சு. இதே மாதிரிதான் நாளைக்கு யாராவது ஒருத்த வந்து நம்ம குழந்தைகளை எடுத்துட்டு போயிடுவான். நாம ரெண்டு பேரும் உனக்கு நீ எனக்கு நான் இருந்துக்க வேண்டியதுதான். Thank you.
அம்மா மம்மி மம்மி அம்மா என்ன மம்மி ஆச்சு அம்மா மம்மி சாட்சிகளையும் சான்றுகளையும் தீர விசாரித்ததில் 18 வருடங்களுக்கு முன்னால் லேடி டாக்டர் லதாவை டாக்டர் சத்தியமூர்த்தி தான் கொலை செய்தார் என்பது உறுதியாகிறது மேலும் அந்த கொலையை தான் செய்ததாக குற்றவாளியே ஒப்புக்கொள்வதால் இபிகோ 302வது பிரிவின்படி இந்த நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கிறது அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர் அம்மாவுடைய இதய துடிப்பு சீராவே இல்ல நீங்க மாமான்னு என்ன முத முதல்ல கூப்பிட்ட பொழுது எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருந்தது தெரியுமா மருமக கூப்பிட்டதாவே நினைக்கல ஒரு மக அப்பான்னு கூப்பிட்ட மாதிரிதான் இருந்தது ஆனா நான் பைத்தியக்காரன் என் மகளுக்கு அப்பா அம்மா ஆண்டவன் எல்லாம் நீங்க தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அத்தனையிலும் மண்ணள்ளி போட்டீங்களே மாப்பிள்ள என்ன மன்னிச்சிருங்க மாமா என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள உங்களை மன்னிக்கிறதுனால என் பொண்ணோட நிலைமை மாறிடுமா என் பொண்ண உங்ககிட்ட ஒப்படைக்கும் போது சொத்து சுகம் கேட்டனா நகை நட்டு கேட்டனா வாழ்க்கை பூரா அவளை சந்தோஷமா வச்சுக்கணும் தானே கேட்டேன் ஆனா அவளை காலம் பூரா கண்ணீர் விடும்படியா வச்சுட்டீங்களே மாப்பிள்ள மாமா ஜானகி வாழ்க்கை பூரா நிம்மதியா இருக்கணுங்கிறதா என்னுடைய லட்சியம் உண்மையை சொல்ல போனா அவ கண் கலங்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கொலையை நான் மறைச்சேன் ஆனா 20 வருஷத்துக்கு அப்புறம் விதி விளையாடிடுச்சு நீங்க படிச்சவர் உங்களால எதையும் மறைக்க முடியும் ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான் என் மக சந்தோஷமா இருக்கணும்னு ஆ கூடிய சீக்கிரம் என் மக சந்தோஷமா இருப்பா அத உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் என்ன சொல்றீங்க ஜானகிக்கு இதய துடிப்பே சரியில்லை அவளுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணா குணமாயிடும்னு டாக்டர் சொல்றாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை அவ உயிர் சீக்கிரமாவே அடங்கிடும் மாப்பிள்ள கடவுளே கடவுளே சந்தோஷத்தையே காண முடியாதவங்களுக்கு சாவுதான் விடுதல் அது ஒரு விதமான சந்தோஷம் மாப்பிள்ள சாவுகரம் மாப்பிள்ள இல்ல என் மனைவி நான் சாகுவிட மாட்டேன் நிச்சயமா அவளை நான் சாகுவிட மாட்டேன் கடவுளே கடவுளே பர்மிஷன் வாங்கி நானே அவளுக்கு ஆபரேஷன் பண்ணணும் நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யறீங்களா சொல்லுங்க டாக்டர் சாரி மிஸ்டர் சத்யமூர்த்தி உங்க மனைவிக்கு நீங்க ஆபரேஷன் செய்யணும்னு கொடுத்த மனுவை கோர்ட்டார் தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஏ என்ன சமாச்சாரம் உங்க கையால ஆபரேஷன் செஞ்சுக்கிறத உங்க மனைவியே விரும்பல சாரி ஆண்டவரே ஆண்டவரே எத்தனையோ பேருடைய இதயத்தை நான் குணப்படுத்தி உனக்கு சவால் விட்டுருக்கேன் இப்ப எனக்கே நீ சவால் விடுறியா பழஞ்சு கொடுக்க மாட்டேன் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் மிஸ்டர் சத்யமூர்த்தி உங்கள் மனைவிக்கு உங்களைத் தவிர வேறு எந்த டாக்டருமே ஆபரேஷன் செய்யக்கூடாது என்று நீங்கள் வாதாடுவதற்கு காரணம் யுவர் ஆனர் ஆரோக்கியங்கிறது உடலை பொறுத்தது மட்டுமல்ல அது உள்ளத்தையும் பொறுத்தது ஜானகி கடந்த 20 வருடமா என்னுடைய மனைவியா இருந்திருக்கா கணவன்கிற முறையில அவ உள்ளத்தை பத்தியும் உடலை பத்தியும் நல்லா தெரிஞ்சவனா அது மட்டுமல்ல இந்த நேரத்துல அவளுக்கு எப்படிப்பட்ட ஆபரேஷன் தேவை என்ன விதமா செஞ்சா அவ உயிர் பிழைப்பாங்கிறது எனக்கு தான் தெரியும் ஐ அப்ஜெக்டிவ் ஆனர் ஆரோக்கியத்திற்கு மனநிலை ஒரு காரணம் என்பதும் உண்மைதான் ஆனால் ஒவ்வொரு மனைவிக்கும் வைத்தியம் செய்ய அவரது கணவரே டாக்டராக இருக்க முடியுமா யுவர் ஆனர் இவரது மனைவியின் மனோநிலையை இவர் நன்கு உணர்ந்தவர் என்பதை விட அவரது மனோநிலையை அதிகம் பாதிக்க செய்தவர் என்று சொல்லுவதுதான் பொருத்தமாக இருக்க முடியும் யுவர் ஆனர் கொலையுண்டல தான் நல்ல அழகி குற்றவாளிக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்திருக்கிறது இதனால் தன்னுடைய குடும்ப கௌரவமும் நலமும் பாதிக்கப்பட்டு விடுமோ என்று அஞ்சி கொலை செய்திருக்கிறார் என்று வழக்கில் நிரூபணமாகி உள்ளது தன்னுடைய குடும்ப வாழ்க்கையே பாதிக்கின்ற அளவுக்கு தன் கணவனின் காதல் வாழ்க்கை இருந்தால் எந்த மனைவியால் தான் பொறுத்துக் கொள்ள முடியும்
இதை விட ஒரு மனைவியின் மனோநிலை பாதிக்க வேறு என்ன ஆயுதம் வேண்டும் யுவர் ஆனர்? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். லதா கொலையுண்டதற்கும் சத்தியமூர்த்தி அவர்களின் மனைவியின் மனநிலைக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. மனைவின் மீது உயிரை வைத்திருக்கும் ஒரு டாக்டரால் அந்த மனைவின் உயிரை காப்பாற்ற முடியாது என்று சொல்வது ஒத்துக்கொள்ள முடியாது. மேலும் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு கல்யாண வயதில் இரண்டு பெண்கள் இருக்கிறார்கள். தான் ஆயுள்தண்டனை கைதியாக சிறையில் இருப்பதால் தன் பெண்களை கவனிக்க தன் மனைவின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது எப்படி தவறாகும்? நோ யுவர் ஆனர், குற்றவாளி சிறந்த டாக்டராக இருந்திருக்கலாம், நல்ல கணவராக இருந்திருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் இவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுவதற்கு முன்னால். குற்றவாளி இப்பொழுது ஒரு ஆயுட்கைதி, சிறை கம்பிகளுக்கு பின்னால் வாழ்பவர். இப்பொழுது அவருடைய மனோநிலையில் ஒரு நோயாளியை நம்பி இவரிடம் எப்படி ஒப்படைப்பது? அவ்வளவு ஏன்? நோயாளிக்கும் நோயாளியோடு சம்பந்தப்பட்டவர்களுக்குமே குற்றவாளி இந்த ஆபரேஷனை செய்வதில் சம்மதம் இல்லையே. யுவரான, நோயாளிக்கு சம்பந்தப்பட்டவர்கள் குற்றவாளி இந்த ஆபரேஷன் செய்வதை விரும்பவில்லை என்பதை நான் மறுக்கிறேன். நோயாளியின் பெண்களான ஜோதி அருணா இருவரையும் நான் விசாரிக்க விரும்புகிறேன். எஸ் ப்ரோசீட். மிஸ் அருணா, உங்க அப்பா சிறந்த டாக்டர் என்பது உண்மையா? அதுல என்ன சந்தேகம்? He is number one in India. எத்தனையோ பேருக்கு உயிர் கொடுத்திருக்காரு. ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். நீங்களே உங்க அப்பா பெரிய டாக்டர்னு ஒத்துக்கிட்டீங்க. அப்ப அவரு ஆபரேஷன் பண்றது உங்க அம்மாக்கு நல்லது தானே? ஒரு டாக்டரா அவர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒரு மனுஷனா அவர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அருணா, என்ன பேசுற? யாரை பார்த்து பேசுறேன்? உங்க அப்பா, உங்க அம்மாவை கண்ணுக்குள்ள வச்சு இவை போல காத்தவனா? ஆர்டர் ஆர்டர். பார்த்தீர்களா யுவர் ஆனர், சொந்த பெண்களே இவரை நம்ப மறுக்கிறார்கள். எங்கே ஆபரேஷன் என்ற பெயரில் தங்களுடைய தாயாரையே கொன்று விடுவாரோ என்று பயப்படுகிறார்கள். நோ நோ யுவர் ஆனர், அவங்க குழந்தைங்க, என்ன பேசுறோன்னு தெரியாம பேசுறாங்க. அவங்களை நம்பாதீங்க. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. என் மனைவிக்கு எப்படி ஆபரேஷன் பண்றேங்கிறது எனக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு பர்மிஷன் கொடுங்க ப்ளீஸ். நோயாளியும் அவரை சேர்ந்தவர்களும் குற்றவாளியின் மேல் அவநம்பிக்கை தெரிவிப்பதால் நோயாளிக்கு தானே ஆபரேஷன் செய்ய வேண்டிய அனுமதி கேட்டு குற்றவாளி எழுப்பிய கோரிக்கையை இந்த நீதிமன்றம் நிராகரிக்கிறது. சத்தியமூர்த்தி தப்பிச்சிட்டாரா? அருணா, நோ, அப்படி கூப்பிட உங்களுக்கு அருகில கிடையாது. உங்களை தகப்பன் சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு. ஒரு மகளோட வாயிலிருந்து வரக்கூடாத வார்த்தை. இருந்தாலும் நான் சொல்றத கேளுமா? என்ன சொல்ல போறீங்க? அம்மாவுக்கு நானே ஆபரேஷன் செய்யறேன், வேற யாராலயும் அதை செய்ய முடியாதுன்னு சொல்வீங்க, அதானே? ஆமாம்மா. அம்மாவை இந்த கதிக்கு ஆளாக்கினதே நீங்கதான். இனியும் அவங்களை உங்க பொறுப்புல ஒப்படைப்பேன்னு நினைக்கிறீங்களா? நோ, நெவர். நாங்க அவங்களை எப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோம். எந்த ஹாஸ்பிட்டல்ல? அத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அருணா, அம்மா உயிரோட விளையாடாது, என்ன புரிஞ்சுக்க? எதை புரிஞ்சுக்கிறது? இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஹார்ட் சர்ஜன், சமுதாயத்துல சிறந்த குடிமகன், குடும்பத்துல அன்பான தலைவன், இப்படி நீங்க போட்ட பல வேஷத்தையா? இல்ல மனைவிக்கு தெரியாம நீங்க வச்சிருந்த ஆசை நாயகி, அது வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க செஞ்ச கொலை, அத பல வருஷமா வெற்றிகரமா மறைச்சு வச்சிருந்த உங்க திறமை, இப்படி நீங்க உங்களுக்குள்ளேயே நடத்தி வந்த இன்னொரு வாழ்க்கையா? கூச்சல் போடுறீங்க. மனைவி மக்கள் நம்பி இருந்த அத்தனை பேரையும் ஏமாத்தின ஒரு அசிங்கமான மனுஷன் நீங்க. இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் இனிமே எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. Get out. ஹலோ போலீஸ். என்ன பேச்செல்லாம் பேசுறேன்? நீ யாரு? நான் யாரு? உன் வயசு என்ன? என் வயசு என்ன? அஞ்சு வருஷம் தோல் மேல, அஞ்சு வருஷம் நெஞ்சு மேல போட்டு வளர்த்த பெத்த அப்பறையா ஒரு சின்ன போட்டோ வச்சுட்டு என்ன போடுறேன்? அப்பா மேல உனக்கு உண்மையிலேயே அன்பு இருந்திருந்தா அப்பா எதுக்காக இதை தப்பு பண்ணா? எதுக்கா இதை மறைச்சானு கொஞ்சம் யோசனை பண்ணிருக்க வேணாம். நீங்களா என் மக்களா? நான் செஞ்ச பாவம். ஒருத்த உண்மையான கொலகாரனா அந்த கூட, அவன் மனைவி மக்கள் அவரை வெறுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க கண்களுக்கு அவன் செய்த கொலை தெரியாது, அவன் மட்டும்தான் தெரியுவான். ஆனா உங்களுக்கு நான் தெரியல, உங்களுக்காக நான் பட்ட பாடு தெரியல, இந்த குடும்பத்துக்காக நான் உழைச்ச உழைப்பு தெரியல, யாரோ என் தலைமையில சுமத்துற பழிதான் தெரியுது இல்லையா?
நீங்க அனாதையா போயிட கூடாதுங்கிறதுக்காகவும் உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காகவும் நான் எடுத்த ஒரு முடிவு. இன்னைக்கு உன் கண்ணுக்கு முன்னாலே நான் அசிங்கமான மனுஷனா காட்சி அளிக்கிறேன் இல்லையா? ஆனா நடந்த உண்மை தெரியுமா உனக்கு? தனியா ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கிறேன். நானும் டாக்டருக்கு படிக்கிறேன். தனியா வாழற பெண்களுக்கு இந்த சமுதாயத்துல பல சங்கடங்கள் வரலாம். உனக்கு எந்த சங்கடமும் வராது. நான் தான் பாதுகாப்பா பக்கத்திலே இருக்கனே. சார், நீங்க என் மேல எவ்வளவு அன்பு அக்கறையும் வச்சிருக்கீங்க. நான் ரொம்ப பாக்கியசாலி. ஆமா, வழக்கமா ஒரு கவிதை எழுதுவிய, இன்னைக்கு எழுதுவியா? ஆறு வரி எழுதியிருக்கேன், ஆனா முடிக்க தெரியல. அப்படியா? படி. கை கோர்த்து நடந்திடுவோம், கனவுலகில் பறந்திடுவோம். காலம் கணக்கில்லை, கவலைகளும் அங்கில்லை. அந்த நல்ல வாழ்வை எண்ணி ஆசை மனம் தவித்திடுதே. தன்முயற்சி வந்திருந்தால் தடைகளெல்லாம் தகர்ந்து விடும். நன்முயற்சி வெற்றி பெறும், நாளும் விரைவில் வரும். ஓகே? ஓ, எக்ஸலென்ட். யூ ஆர் ரியலி கிரேட் சார். அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நீ கவிதை படிச்சோட எனக்கு வந்துருச்சு. சார், மறந்துட்டே, நாளைக்கு என் பர்த்டே, கண்டிப்பா நீங்க என் வீட்டுக்கு வரணும். அஞ்சு நிமிஷம் தான் இருப்பேன். ஓகே, டைம் ஆச்சு, புறப்படு. சரி. யோ, வாடா வாடா. ஐயோ, உட்காருங்க, வாங்க, பொம்மை பாருங்க. நான் பாரு, நான் உட்காரதுக்கும் பொம்மை பாக்குறதுக்கும் வரல. வாடா, வாங்க வந்திருக்கேன். இது யார் வீடு தெரியுமா? எனக்கு ஞாபகம் இருக்குங்க, உங்க வீடு தான். என் வீடு தானே? அப்புறம் ஏன் வாடகை கொடுக்கல? உங்க வீடு இருந்தா வாடகை கொடுத்துருவாங்களோ? ஏயா, மெடிக்கல் காலேஜ்ல வேலை செஞ்சு கை நிறைய சம்பளம் வாங்குறேன், ரெண்டு மாசம் வாடகை ஏயா கொடுக்கல? மெடிக்கல் காலேஜ்ல கை நிறைய சம்பளம் வாங்கினா வாடகை கொடுத்துருவாங்களோ? மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறதுக்கு கடை வாங்கினேன், அதை எந்த அப்பன் கொடுக்கறது? அதை நான் தான் கொடுக்கணுமா? முதல்ல வீட்டை காலி பண்ணு. காலி பண்ணிடுவீங்களா? பண்ணட்டுமா? நீங்க எதுக்கு ரெண்டு மாசம் பொறுத்து வாங்க, போங்க. அப்பா, இவர் பொய் சொல்றாரு, இவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு. நான் எங்க பொய் சொல்றேன்? நீதான் பொய் சொல்ற. என்கிட்ட பணம் இல்லீங்க. ஏன் பொய் சொல்றீங்க? உங்களுக்கு போய் சத்தியமூர்த்தின்னு பேர் வச்சிருக்காங்களே. ஏமா? அப்பா, இவர்கிட்ட பணம் இருக்கிறது மட்டும் இல்ல, எங்க வச்சிருக்காருங்கிறதும் எனக்கு தெரியும். முதல்ல போய் அதை எடுத்துட்டு வா. எங்க உள்ள போற? என்னங்க இது, திறந்த வீட்டுல? அப்பா, நான் சொல்லல. என்ன திருட்டுத்தனம், பணத்தை எங்க கொண்டு வந்து மறைச்சு வச்சிருக்காருன்னு பாருங்க. நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டாரா? நான் யாரோட பொண்ணு? ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. அப்பா, இத பாருங்க, 600 ரூபாய் நோட்டு. நீங்க வைக்கிற மாதிரியே தலகாணிக்கு அடியில வச்சிருக்காரு. உனக்கு அறிவே இல்ல. ஏ, அவன் பணம் வைக்கிற இடத்தை தான் சொன்ன. நான் வைக்கிற இடத்தை ஏன் சொன்ன? அவனுக்கு பணம் இல்லைன்னா வந்து திருடிடுவானே. சேச்சே, அப்படியெல்லாம் அவர் திருட மாட்டாருப்பா. ஏதோ அப்பப்போ சின்ன சின்ன போய் சொல்வாரு, அவ்வளவுதான். என்னங்க, நம்ம வாடகை 300 ரூபாய், இந்த 300 உங்க பேலன்ஸ். ஏயா, பணத்தை வச்சுக்கிட்டு நீ போய் சொல்ற? நீ எல்லாம் ஒரு ப்ரொஃபசர், உங்ககிட்ட படிக்கிற பையன் உருப்பிடுவானா? இந்தாமா, இந்த ஆளுகிட்ட வாடகை வாங்குறதுக்கு நீ தான் லாயக்கு. இனிமே நீயே வந்து வாங்கு. வா வா. இவ்வளவு பணத்தை கையில வச்சுக்கிட்டு எப்படி போய் சொல்றாரு பாருங்கப்பா. உடம்பெல்லாம் போய் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டாரு. எப்படி? Many more happy returns of the day. Thank you, sir. இதான் எனக்கு கிடைச்ச முதல் அன்பளிப்பு, அதுவும் நீங்க கொடுத்தது. இதை என் வாழ்நாள் பூராவும் மறக்க மாட்டேன். ஆமா, பர்த்டேக்கு நான் ஒருத்தன் தான் கெஸ்டா, யாரும் இன்வைட் பண்ணலையா? இல்ல சார், இதான் நான் கொண்டாடுற முதல் பர்த்டே, அதனாலதான் ஒரே ஒரு கேண்டில், ஒரே ஒரு கேஸ். ஐயோ, அப்ப நான் மட்டும் தான் பாடணுமா? உங்க ஒரு குரல் போடுமே 1000 குரலுக்கு சமானம். அப்ப கட் பண்ணு, பாடிடுவேன் பாடிடுவேன். Happy birthday to you. Happy birthday to you. Ha ha ha.
அவட்டுமா என்ன சார் வந்ததும் போறீங்கங்க இருந்து சாப்பிட்டு போங்க நான் சொன்னே இல்ல 5 நிமிஷம் தான் நான் போய் படிக்கணும் வரேன் புரிஞ்சவங்க கிட்ட சொன்னா புரியும் புரியாதவங்க மாதிரி நடிக்கிறவங்க கிட்ட சொல்லவே பிரயோஜனம் இல்ல என்னது உன் ஆக்சன் செய்யலாம் ஒண்ணு நல்லா இல்ல மரியாதை வெளிய போ இத பாருங்க உங்களுக்காக நானே சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் இத நானே பரிமாறி நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இந்த இடத்தை விட்டு போறேன் சாப்பிடலாம் ஒண்ணு வேணாம் நான் கேட்லயே சாப்பிட்டு வந்துட்டேன் ஏய் ஏய் இத பாரு ஏப்போ நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும் நான் தான் ஒரு ஏய் மரியாதை வெளிய போ நான் பொல்லாதவன் அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது ஆ ஆ நீங்க இத சாப்பிடல இப்ப நான் சத்தம் போடுவேன் நாராயணா வந்த விஷயம் இதுதான் இவன் தான் என் ஒரே பையன் பேரு ஜெகநாதன் ஜக்கு ஜக்குன்னு செல்லமா கூப்பிடுவான் உன் பையன் ஜக்குன்னு கூப்பிடலாம் மக்குன்னு கூப்பிடலாம் கொக்குன்னு கூப்பிடலாம் ஆறு அடிக்கிறா இத பாருப்பா தங்கமான பையன் ஆனா கண்ணுல பாக்குற எல்லாத்தையுமே இத பத்தியா இது மாதிரி கண்டபடி போட்டோ எடுத்துருவான் வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது இது ஒண்ணு போதாதா சொல்றத கேளப்பா உன் பொண்ணை என் பையனு கேக்கலான்னு வந்திருக்கேன் நீ என்ன சொல்ற பாப்பா பாப்புன்னு சொன்னா எப்படி வர்ற ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இருக்கு நீ சரின்னு சொல்லிட்டா என் மனைவியை கூட்டு வந்து முறையோட பொண்ணை பாத்துறேன் பால் கெட்டு போச்சு காஃபி போட முடியாது பரவாயில்ல அவர் என்ன சாப்பிடாம வந்திருப்பாரு ஆமா ஆமா டக்கு இதாண்டா நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஏய் உன் இஷ்டத்துக்கு போட்டு எடு எடு பையன் என்ன படிச்சிருக்கான் நீ கேட்கவே இல்லையே இது வரைக்கும் நான் கேட்டா நீ பதில் சொன்ன நீயா சொல்லிக்கிட்டு இருக்க அதே மாதிரி இதையும் சொல்லிட முதல்ல பி காம்னா இப்ப எம் காம் ஆனா போட்டோ பிடிக்கிற நேரம் தவிர மத்த நேரம் எல்லாம் எதையோ படிச்சுக்கிட்டு இருக்கான் எதையோ படிக்கிறவனுக்கு எதுக்கியா கல்யாணம் அப்படியே விட்டுட நல்லா படிக்கட்டும் ஆ டாக்டர் வாயா வந்து இப்படி உட்காரு உங்க கூட நமக்கு கட்டுப்படி ஆகாதுங்கன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அது போட்டா இந்த எம்காம் படிக்கிற பையன்களுக்கு எல்லாம் நல்ல உத்தியோகம் கிடைக்குமா எம்காமா அப்படிங்கப்பா பெரிய படிப்புங்க பேங்க் பக்கம் போனா போதும் அவங்களே விசுகிட்டு பிடிச்சிக்கிறதுக்குவாங்க பெரிய பெரிய உத்தியோகம் எல்லாம் கிடைக்குங்க ஏன் இவ்வளவு தூரம் அவனை நம்பி பொண்ணே கொடுக்கலாம் போங்க நீங்க என்ன டாக்டரா இல்ல கல்யாண தரகரா எம்காம் படிச்சிருந்தா பெரிய பெரிய உத்தியோகம் கிடைக்குமா நம்பி பொண்ணு கொடுக்கலாமா பெரியவர் கேட்டாரேன்னு சொன்னே நான் என்னமா பண்றது எவனுக்கோ ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டுனா நான் நீட்டிடுவேனா என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா யாரோ ஒருத்தன் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கா உங்களுக்கு வருத்தமா இல்ல எனக்கு ஏமா வருத்தம் எனக்கு ஏமா வருத்தம் இத்தனை வயசுக்கு மேலேயாவது உனக்கு கல்யாணம் நடக்க போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீ கவலைப்படாதே நானே பக்கத்துல இருந்து உனக்கு எல்லாம் செஞ்சு வைக்கிறேன் பெரிய தியாகி இவ்வளவு புத்தகங்களையும் படிக்க தெரியாதே தவிர ஒரு பொண்ணோட மனசு உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியுதா உண்மையை சொல்லுங்க என் மேல உங்களுக்கு பிரியமே இல்லையா என்ன நீ பிரியங்கிறது வேற நிலைமைங்கிறது வேற இந்த நிலைமையில நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது எனக்கு உத்தியோகம் தான் பெருசு இந்த கடையில ஏகிட்ட வேண்டாம் இன்னைக்கு ராத்திரி கரெக்டா 10 மணிக்குள்ள நீங்களா வந்து ஜானகி நான் உன்னை காதலிக்கிறேன் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லணும் சொல்லட்டி என்ன பண்ணுவேன் சொல்லல உங்க கண் முன்னாலேயே நான் தூக்கு போட்டு செத்துருவேன் சாவ் சத்தியோ 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 Thank you.
அறுவை சிகிச்சை பற்றி புதிய ஆராய்ச்சி செய்துள்ள டாக்டர் சத்தியமூர்த்திக்கு அரசாங்கம் தங்கப்பதக்கம் பரிசளிக்கிறது. கங்கிராச்சுலேஷன்ஸ். அதிகாரி
நிச்சயமாய் போச்சு இந்த பத்திரிக்கை. மாதிரி இருக்க உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நல்ல செய்திய கூட திடீர்னு கேக்கும் போது பேச முடியாம போகுது. கங்கிராச்சுலேஷன். தேங்க்யூ. உங்களை கட்டிக்க போற அந்த லக்கி கல் யாரு? நான் குடியிருக்கேன்ல அந்த வீட்டுக்கு சொந்தக்கார பொண்ணு. தற்கொலை பண்ணிக்குவேன்னு பயமுறுத்திய என்ன காதலிக்க முடியா பண்ணிட்டான். பட் வெரி குட் கேர்ள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணத்துக்கு வந்துறியா? சரி வரேன். வெங்காயம் மாப்பிள வேடிக்கையா தான் பேசுறாரு அம்மா ஜானகி. அப்பா ஒண்ணு கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பா லெட்டர் போடுறா. வர மாமா. நாராயணா, வெத்தனை பாக்க மாத்தி கல்யாணத்தை நிச்சயம் பண்ணலாம்னு வந்திருக்கிறோம். நீ என்ன சொல்ற? நான் ஒண்ணு சொல்ற மாதிரி இல்லப்பா. ஏன்? என் பொண்ணுக்கும் டாக்டர் சத்தியமூர்த்திக்கும் கல்யாணம் ஆகி அவங்க ரெண்டு பேரும் இப்பதான் ஊருக்கு அனுப்பிச்சேன். இப்படி எங்களை கேவலப்படுத்தணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தா? என் பையனுக்கு என்ன குறைச்ச? உன் பொண்ணை பாத்துட்டு இருந்து அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒத்த கால நின்னுட்டு இருக்கான். ஏயா பொய்யெல்லாம் பேசுற, ரெண்டு காலதான நிக்கிறான். பாரு இந்த கிண்டல் கேள்வி எல்லாம் வேணாம். இப்ப நீ என்ன சொல்ற? நீ இனிமே ஒண்ணும் சொல்ல முடியாது. என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. யோ, உன் பொண்ணு அந்த டாக்டரோட எப்படி வாழ போறாங்கறத நான் பாக்குறையா? ஒரு வருஷம் கழிச்சு வந்து பாரு, பேர பிள்ளையோட பாக்கலாம். இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நமக்கு தேவையானது எல்லாம் இருக்கு. என்னென்ன இருக்கு? ஹால் இருக்கு, சமையல் கட்டு இருக்கு, டைனிங் ஹால் இருக்கு, பெட்ரூம் இருக்கு. ஹால் எதுக்கு? உட்கார்றதுக்கு. சமையல் கட்டு எதுக்கு? சமைக்கிறதுக்கு. டைனிங் ஹால் எதுக்கு? சாப்பிடுறதுக்கு. பெட்ரூம் எதுக்கு? தூங்கறதுக்கு. தூங்கறதுக்கு முன்னால தலகி தலகி ஜானகி யாரு?
ஏன் இப்படி பாக்குற நீ யாரு ஆ தானா மை காட் சார் நீங்களே ஒரு டாக்டர் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்ல அவங்களுக்கு மெண்டல் ஷாக் சைக்காலஜிக்கல் டிசார்டர் அவங்களே உடனடியா ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிடுங்க இல்ல டாக்டர் என் மனைவி ஒரு மெண்டல் பேஷண்ட்னு யாருக்குமே தெரிய கூடாது குறிப்பா என் மாமனாருக்கு தெரிய கூடாது அவளுக்கு ஹாஸ்பிடல்ல என்னென்ன சௌரிய செய்து கொடுக்கறங்களோ அத்தனை நான் வீட்ல செய்து கொடுக்கறேன் யாராவது ஒரு நல்ல மனோதத்துவ டாக்டரா சொல்லுங்க சமீபத்துல இந்த ஊருக்கு ஒரு மெண்டல் ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காங்க அவங்க ஒரு லேடி டாக்டர் பேரு லதா இந்தாங்க அவங்க அட்ரஸ் நீங்க அவங்களை மீட் பண்ணலாமே थैंक यू டாக்டர் எஸ் கம் இன் Thank you. Please sit down. இந்த இடத்துல உன்னை மீட் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நானும்டா. எப்படி இருக்க? அப்படியே தான் இருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? பண்ணிக்கல. ஏன்? அதர்க்கட்டோ. உங்க மிஸ்ஸ் எப்படி இருக்காங்க? அது விஷயமா தான் உன்னை பார்க்கலாம்னு வந்தேன். ஒரு ஆக்சிடென்ட்ல அவ சுயபுத்தி இழந்துட்டா. மை காட். ஏய், குடி, ஏ குடி குடி. தலகி. குடி, தலகி. தலகி. என்ன இது? யார் இது? அவங்க டாக்டர். ஐயோ, நான் வந்து படி மாட்ட. போ. தலகி, தலகி. இத பாருமா. ना डॉक्टर ने नी नोयाली हूं नल्ले पोन्ना नी जन्मो इंगा वा नम रेलवे एटवला ओके इप्पो पेसाम पडतकनो उकारे पडतकमा नाले के बारे सरी अनावश्य குடும்ப விஷயத்துல தலையிடாதே அவ உன்ன கல்யாணம் பண்ணிட்டதால உன் குடும்பம் என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா என் குடும்பம் பாஸ்கல் கெட் அவுட் அயக்கூடாதே அயக்கூடாதே நான் சொல்றேன்ல நம்ம ரெண்டு பேரும் ரயில் விளையாட்டு விளையாடலமா நான் இங்க இருந்து தள்ளி விடுவேன் நீ தூக்கி கீழே போயிடணும் ஆ ரெடியா அம்மா Oh
My God, Lata, Lata.
போயிட்டாங்களா? கமான் ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. மாமா ஆபரேஷன் முடிஞ்ச வரைக்கும் போலீஸ் வந்து அலோ பண்ணாதீங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. வாங்க இன்ஸ்பெக்டர், உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். எங்க அப்பா என்ன நல்லா அடிச்சு போட்டு இங்கதான் வலி. அப்புறம் காட்டுறேன், எங்க அம்மாவை எங்க தூக்கிட்டு போயிட்டாரு. எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். இந்த நடிப்பை நான் நம்பறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள இல்ல. உங்க அப்பா இங்கதான் இருக்காரு. அவரை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு எனக்கு தெரியும். வரேன். லிப்ட்ல தானே போறீங்க? லிப்ட் ஆன், லிப்ட் ஆன். தாத்தா, இன்ஸ்பெக்டர் லிஃப்ட்லயே லாக் பண்ணி வச்சிருக்கேன். அவங்களால இப்போதைக்கு மேல வர முடியாது. அப்படியே வந்தாலும் இது லிக்விட் மார்ஃபைன், படிக்கட்டுல ஊத்துருங்க, வழுக்கி விழட்டும். நான் வரேன். படிக்கட்டுல ஊத்து, வழுக்கி விழட்டும். ஊத்திடுறேன். எல்லாரையும் இதே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடுவோம். லிப்ட் ஆன், லிப்ட் ஆன். மெதுவா மெதுவா, படிக்கலாம், வழுக்கல. எனக்கு தெரியும். இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ், இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொடுத்துக்கோங்க, அதுக்குள்ள ஆபரேஷன் முடிஞ்சிடும். அவசரப்பட்டீங்கன்னா எங்க அம்மாவோட உயிர் போயிடும். இன்ஸ்பெக்டர் சார், என் மாப்பிள்ள தப்பு பண்ணியிருந்தா அவருக்கு தண்டனை கொடுங்க, என் பொண்ணை காப்பாத்துங்க. திருமதி ஜானகியின் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்த போது இந்த கொலை நிகழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில் மனைவியை காட்டிக் கொடுக்க விரும்பாமலும் மனைவிக்கு அவர்தான் அந்த கொலையை செய்தார் என்கிற உணர்வு வரக்கூடாது என்பதற்காகவும் குற்றவாளி உண்மையை மறைத்திருக்கிறார். எனவே உண்மையை மறைத்ததற்கு குறைந்தபட்ச தண்டனையை குற்றவாளிக்கு வழங்க வேண்டும்.
அவர் ஒரு சிறந்த ஹார்ட் சர்ஜன் என்பதால் தண்டனைக்கு பதிலாக ஓராண்டு காலம் வாரம் இரண்டு நாட்கள் மத்திய சிறையில் உள்ள கைதிகளுக்கு அவர் இலவச மருத்துவ தொண்டு புரிய வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. நீ மட்டுமா சந்தேகப்பட்ட குழந்தைய குறித்தான் சந்தேகப்பட்டாங்க. அது உங்க தப்பு இல்ல. யாரிடம் அதிகம் விரும்புறமோ அவங்க மேலதான் சந்தேகம் வரும். I am sorry sir. நடந்ததுக்கெல்லாம் நானும் ஒரு காரணம். உன் கடமையை தரப்பா நீ செஞ்ச. நீ செய்ய வேண்டியது இன்னொரு கடமை பாக்கி இருக்கே. நான் ரெடி சார். நான் ரெடி இல்ல. ஏமா அவர் எங்கிட்ட சார் சொல்லியே. சாரி நோ சாரி இமீடியட்டா மேரி.